ఆధారం మీదానయ్యా, சில வசனங்களின் மூலமாக உங்களோடு கூட தேவன் பேசும்படியாக எனக்கு உற்சாகப்படுத்தி ஆண்டவர் காரியங்களை பேசும்படியாக கட்டளையிட்டார் என்று சொல்வேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்களும் நானும் ஒரு முக்கியமான இடத்துல ஒவ்வொரு நாளும் கடந்து வருவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டவர்கள் மிகவும் சிலரே. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு தேங்கி போகிற வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நான் ஒரு படியிலிருந்து அடுத்த படிக்கு நான் வளர்ந்து கொண்டே போகிறதுக்காக அழைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் வேதம் முழுவதும் நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் புதிதாய் வளரும் பிள்ளைகளைப் போல நீங்கள் வளருங்கள் வளருங்கள் என்று நாம் அடிக்கடி பவுலானாலும் பேதுருவானாலும் நம்மை வளர வேண்டிய அவசியத்தை உணர்ந்தவர்களாக ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறதை வேதத்தில் நீங்கள் பார்க்கலாம். அப்படிப்பட்ட வளர்ச்சியில நான் எப்படியாக ஒரு அடியிலிருந்து அடுத்த அடிக்கு நான் வளர்வதற்கு வேதம் எதிர்பார்க்கிறது என்பதை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுப்பதற்காக இந்த பகுதியிலிருந்து உங்களோடு கூட ஒரு வேதாகம பாடமாக, ஆனால் அதே சமயத்துல உங்களை உணர்த்துவிக்கவும் உற்சாகப்படுத்தவும் ஆண்டவருக்காக இன்னும் அதிகமாக ஓடுவதற்கு உங்களை ஒப்புவிக்குவதற்கும் ஏதுவாக நான் பேச விரும்புகிறேன். நீங்கள் அறிந்திருக்கிறபடி ஒரு அதிகாரத்துக்கு முன்னதாக உங்களுடைய கவனத்தை திருப்ப விரும்புகிறேன். ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கும் போது அநேக பரலோகத்தின் ரகசியங்களை தம்முடைய மக்களுக்கு ஓமைகளின் வாயிலாக சொல்லிக் கொடுத்ததை நீங்கள் பார்க்கலாம். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள், மத்தேயு 13வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற சில காரியங்களை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். அங்கே 10வது 11வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் நீர் ஓமைகளோட கூட பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது போதும். நன்றாய் கவனி,
ஒவ்வொரு ஓமையையும் நீங்கள் வாசிக்கும்போது நீங்கள் அறிய வேண்டிய ஒரு பெரிய காரியம், ஆண்டவர் உங்களையும் என்னை பார்த்து பரலோகத்தின் ரகசியங்களை சொல்லிக் கொடுக்கிறதுக்கு இந்த ஓமைகளை உபயோகப்படுத்துகிறார் என்பதை நீங்கள் அறியும்படியாக ஆண்டவர் பேசுகிறார். The mysteries of the kingdom of God என்ற ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும். பரலோக ராஜ்யத்தை குறித்த அறிவு உங்களுக்கும் எனக்கும் ஏராளமாக தாராளமாக வேண்டும் என்பதை இயேசு பரத்திலிருந்து புறப்பட்டு வந்த தேவகுமாரனாகிய இயேசு வெளிப்படுத்த விரும்புகிறார். ஏனையா என்னோடும் உங்களோடும் ரகசியத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்வதில்லை, உங்களை சிநேகிதன் என்றேன். நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறினதற்காக ஆண்டவருக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறுவதற்கு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவர் கல்வாரியில் சிந்தின ரத்தத்தை நான் ஏற்றுக்கொண்டு அதனால் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு நான் ஞானஸ்தானத்தின் மூலமாக அவருடைய சரீரத்தில் இணைக்கப்பட்டு அவருடைய பிள்ளையாகிற சுவாக்கியத்தை பெற்ற அந்த நிலையிலே நீங்களும் நானும் நின்றுவிடக்கூடாது என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். It is the expectation of God Himself. Please understand. நன்றாய் கவனியுங்கள். தேவன் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? நான் சிறுபிள்ளையா அவருடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற ஒரு பிள்ளையாக மாறிவிடுவது மாத்திரம் அவருடைய நோக்கம் அல்ல, மாறாக என்னோடு கூட அவர் பரலோகத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்த விரும்புகிற ஒரு நல்ல ஆண்டவர். சாதாரணமாக ஒரு கம்பெனியில சேர்ந்து இருந்தால் உங்களை வளர விடாதபடி தடுப்பதற்கு ஏராளமான முறைகளை வைத்திருப்பார்கள். என்ன அவங்க கம்பெனி ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி அல்ல, ரகசியங்களை சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள், வியாபார நுணுக்குகளை சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள், ரகசியங்களை வெளிப்படுத்த மாட்டார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் உங்களுக்கு எல்லா காரியத்தையும் விளங்க பண்ணுகிறதுக்கு காரணம் வாசிக்கலாம். வசனத்தை புரிந்து கொள்வதற்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் இயேசு இந்த வார்த்தைகளை சொல்கிறதை நாங்கள் பார்க்கலாம். 15வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 15வது அதிகாரம் 15. நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆண்டவர் He calls me friend. ஒரு ஆங்கில பாடலை நீங்கள் கேட்டிருப்பீர்கள், What a friend we have in Jesus என்கிற ஒரு பெரிய ஒரு அழகான அருமையான ஆங்கில பாடலை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அதுக்கு அந்த பாடல்களுக்கு அந்த பாடலுடைய பின்னணியை அறிந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள் என்று தெரியாது. What a friend we have in Jesus என்கிற அந்த பாடலுடைய பின்னணி என்ன தெரியுமா? ஒரு மனிதனுக்கு ஒரு ஒரு மனுஷியை திருமணத்திற்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார்கள். ஒரு நதியின் ஒரு பக்கத்துல அவன் உட்கார்ந்து இருக்கிறான், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். மணப்பெண்ணை கூட்டிக் கொண்டு அந்த மணப்பெண்ணின் வீட்டார் ஒரு சின்ன படகிலே ஒரு நதியை கடந்து வர வேண்டும். இங்க இருந்தவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான், என்னுடைய மனைவியை கூட்டிக் கொண்டு வரப்போகிறார்கள், என்னுடைய திருமணம் நாளைக்கு நடக்க போகிறது என்று அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த நேரத்துல அந்த படகு வந்த நேரத்தில் ஒரு ஃபிளாஷ் ஃப்ளட் என்று சொல்கிற ஒரு வெள்ளத்து நீர் என்று ஆற்றிலே வந்தபோது படகு கவிழ்ந்தது. மணப்பெண்ணும் மணப்பெண்ணின் வீட்டாரும் அழிக்கப்பட்டார்கள். அவனுக்கு பெரிய ஷாக். ஏனைய வாழ்க்கையில பெண்ணை கைப்பிடிப்பதற்கு முன்னதாக நான் இழந்து விட்டேனே என்று ஏங்கி நிற்கிறவன் மறுபடியும் சில வருடங்கள் கழித்து அந்த துக்கத்தை மறந்து இன்னொரு திருமணத்திற்கு அவனை மற்றவர்கள் ஆயத்தப்படுத்தி காத்திருந்த போது அதே போல இன்னொரு சம்பவத்துல அந்த பெண்ணு மறித்தாள். Then he decided, எனக்கு திருமணம் செய்வது தேவனுடைய நோக்கம் அல்லவே, ரெண்டு பெண்களையும் நான் இப்படியாக எல்லாவற்றையும் முடித்து இறுதி நேரத்துக்கு வரும்போது இழந்து விட்டேன் என்கிற ஏக்கத்தை நிமித்தம் இருந்த போது இயேசு அவனை தேடி வந்து தொட்டதினால அவன் எழுந்த பாடல் What a friend we have in Jesus. அந்த பாடல் அநேகருக்கு
ஆறுதல் கொடுக்கிற பாடல். அந்த பாடலில் என்னுடைய எல்லா பாரத்தையும் என்னுடைய எல்லா வேதனைகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறார் அவர் ஒருவர் மாத்திரமே. நன்றாய் கவனிங்க அருமையானவர்களே. When you call somebody as a friend, நீங்க ஒருவரை யாரா என் friend என்று சொன்னால் என்ன அர்த்தம்? என்னுடைய உள்ளான போராட்டங்கள், என்னுடைய உள்ளான வேதனைகளை அறிந்திருக்கிறவராக மாத்திரம் அல்லாமல் என்னுடைய வாழ்க்கையிலே நான் போக வேண்டிய வழிக்கு நேராக என்னை வழி நடத்துவதற்கு நல்ல சிநேகிதராக கடந்து வருகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆண்டவர் ஏன் நம்மோடு கூட ஓமைகளாக பேச விரும்புகிறார்? தேவன் நோக்கம் பிதாவினத்தில் நாம் கேட்டவைகளை, உங்களை குறித்து என் பிதா வைத்திருக்கிற திட்டத்தை கேட்டவை நான் உங்களுக்கு சொல்கிறதற்காகத்தான் உங்களை ஃப்ரெண்ட் என்று அழைக்கிறேன் என்று சொல்கிறார். ஏதோ ஆண்டேன், வந்தேன், நன்றாக ஆண்டவரை துதித்தேன், ஆராதித்தேன், கொஞ்சம் சம்பாதித்தேன், வீட்டை கட்டினேன், பிள்ளைகளை படிக்க வைத்தேன், பின்பு போய்விட்டேன் என்கிற வாழ்க்கையில் அல்லாமல் என்னை குறித்தும் உங்களை குறித்தும் தேவன் ஒரு பெரிய நோக்கம் வைத்திருக்கிறார். உங்கள் பிதா இந்த உலக தோற்றத்துக்கு முன்னதாக உங்களை தெரிந்து கொண்டு உங்களை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை வெளிப்படுத்துவதற்கு தான் நான் உங்களோட உண்மைகளாக பேசுகிறேன் என்று சொல்கிறார். நன்றாக கவனிங்க. அப்படி சொன்ன ஆண்டவர் ஓமைகளாக பேசின அந்த ஓமைகளிலிருந்து முக்கியமான ஒரு காரியத்தை மாத்திரம் இந்த காலவேளையில உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் விரும்புகிறதை நான் உங்களுக்கு கச்சொலி கொடுக்க விரும்புகிறேன். இந்த அதிகாரம் முழுவதும் ஓமைகளினால் நிறைந்திருக்கிற ஒரு அதிகாரம். அடிக்கடி இந்த அதிகாரத்தை நீங்கள் கேட்டிருக்கலாம், பிரசங்க வாயிலாக கேட்டிருக்கலாம், நீங்கள் தியானித்திருக்கலாம், படித்திருக்கலாம், சிறு வயதிலிருந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். ஆனால் கற்றுக்கொள்ளாத சில காரியங்களை நான் இந்த அதிகாரத்திலிருந்து காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். இந்த 13வது அதிகாரத்துல ஆண்டவர் நம்மை 3 நிலைகளில எடுத்து செல்கிறதை நான் உங்களுக்கு முதலாவது காண்பிக்க விரும்புகிறேன். He wants to transform you. அருமையான சகோதரன் சொல்லும்போது சொன்னார், மனிதர்கள் மறுரூபமானால் தேசங்கள் மறுரூபமாகும் என்று. ஆண்டவர் நம்மை எப்படியாக மாற்ற விரும்புகிறார் என்பதை ஆண்டவர் சொன்ன காரியத்துல இங்கே 3 நிலைகளிலே உங்களையும் என்னையும் ஆண்டவர் பார்க்கிறார், உங்களை உண்டாக்கின பிதா பார்க்கிறார் என்பதை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். அநேக நேரங்களிலே ஆண்டவரினுடைய வாழ்க்கையில என்ன செய்கிறார் என்று நமக்கு தெரியாததுனால தான் அநேக நேரங்களில் நாம் குழம்பி போகிறோம், அநேக நேரங்களிலே வேதனை அடைகிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் அழகாக நேர்த்தியாக வாழ்க்கையில ஒரு திருப்தியோடு கூட ஓட முடியும் என்பதற்காக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்கவும் சிறப்பாக்கவும் நான் சில காரியங்கள் உங்களோடு கூட பேசுகிறேன். இந்த 3 நிலைகளிலும் முதலாவது ஆண்டவர் உங்களையும் என்னையும் எப்படி பார்க்கிறார்? ஒரு நிலமாக பார்க்கிறார். He see you as a field, as a land. தேவன் உங்களையும் என்னையும் எப்படி பார்க்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி பார்க்கிறார்? உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஒரு நிலம் போல பார்க்கிறார். இந்த நிலத்தை 6 வகையாக இயேசு பிரிக்கிறார். Everybody is like a land. இந்த ஓமையை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக இந்த ஓமை எல்லாருக்கும் பழக்கப்பட்டது என்பதனால கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிவிட்டு நான் நடந்து போக விரும்புகிறேன். முதலாவது இந்த நிலம் எப்படிப்பட்ட நிலம் என்பதை ஆண்டவர் காண்பித்துக் கொள்வதற்காக விதைக்கிறவன் ஓமை என்று சொல்லுகிற அந்த ஓமையை நீங்களும் நானும் நன்றாக அறிவீர்கள். விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டால் அங்கே விதைக்கும் போது சில விதைகள் வழி அருகே விழுந்தது. அங்கே விதையை குறித்து ஆண்டவர் பேசவில்லை, அல்லது விதைக்கிறவனை குறித்து பேசவில்லை. ஏன் தான் அதற்கு விதைக்கிறவன் ஓமை என்று சொன்னார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அங்கு சொல்லப்படுகிறது ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஒரு நிலமாக காண்பிக்க விரும்புகிறார். நிலத்தில் 6 வகையான நிலை இருக்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க எந்த நிலையில இருக்கீங்கிறத நீங்க தான் சொல்லிவிடணும், என நான் ஒருவேளை தெரியாமல் இருப்பேன். நல்ல கவனிங்க. வழி எப்படி உண்டாயிற்று என்பதை நான் முதலாவது காண்பித்து கொடுக்கவில்லை. ஒரு பெரிய ஒரு நிலத்துல வழி எப்படி உண்டாயிற்று? ஆட்கள் நடந்து 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 மேல் பகுதி இறுகி போய்விட்டது. வயல்தான், வயலில அவன் போய் வழியருகே விழ வேண்டும் என்று விதைக்கவில்லை. விதைத்தது வழியருகே வழியாக உண்டாக்கப்பட்ட காரியத்தில் விழுந்து விட்டது என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த வழி எப்படி
வழி ஆட்கள் நடந்து மிதித்து நடந்து மிதித்து நடந்து மிதித்ததுனால மேல் பகுதி இறுகி போய்விட்டது. ஆகையினால என்னதான் வேலை பட்டாலும் உள்ள போகாது. சிலர் ஆலயத்துக்கு வருவார்கள், ஆண்டவரை துதிப்பார்கள், பாடுவார்கள், பிரசங்கம் கேட்பார்கள், ஆனா என்ன ஒண்ணும் உள்ளே போயிருக்காரு. என்ன பயங்கரமான பிரசங்கம், என்ன என் பிரசங்கம் தெரியா, பயங்கரமான பிரசங்கம் ஆனா என்னமும் தெரியாது. ஏன்னா உள்ளே போகல. அந்த வேலை உள்ள போறதுக்கு இந்த நேரம் என்ன என்ன எதனால் இறுகி போய்விட்டது? மேல ஆட்கள் நடந்து 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 போனதுனால அது இறுகி போய்விட்டதுனால உள்ள போக மாட்டேங்க. வீட்டுக்காரி கூப்பிடுறா, அதனால வந்தேன். இந்த ஊர்ல வேற எங்க பிரதர் நாங்க பிள்ளைங்களை கூட்டிட்டு போக முடியும்? என்ன என்டர்டைன்மெண்ட் இருக்குது, நம்ம சொந்த ஜனங்களை பார்க்கணும். இங்கதான் அதுக்காக கூப்பிட்டு வந்தேன். அதுக்காக கொஞ்சம் பேர் வந்திருக்கீங்க, எனக்கு தெரியும். You come to the church just for that. You don't want anything. You don't care about anything. You just receive, but it does not enter into. அது ஒரு நாளும் உள்ளே போகாதபடி நிறுத்தப்பட்டு இருக்கிறது. இது ஒரு காரணம் சொல்றேன், அப்ப நீங்க புரிஞ்சுப்பீங்க. என்னுடைய இன்னொரு பிரசங்கத்தில் நான் சொல்லியிருந்தாலும் அது கேட்காதவர்களுக்கு காரணம் சொல்ல விரும்புகிறேன். பீகாருக்கு ஒருத்தர், என்னுடைய நண்பர் ஒருவர் அமெரிக்காவில் இருந்து வந்தார். பெரிய சைஸ், நல்ல பெரிய சைஸ். ஒரு வாரம் என்னோடு கூட தங்கினார். நான் ஒரு நாளில் அவரை பார்த்து கேட்டேன், பிரதர் நான் ஒரு பணித்தளத்துக்கு போகிறேன், வருகிறீர்களேன்னு கேட்டேன். நான் சும்மா தானே இருக்கேன், வர்றேன் அப்படின்னா நான் சொன்னேன், கூப்பிடுறதுக்கு காரணம் ஒன்று உண்டு. நான் போகும்போது என் வண்டி அடிக்கடி நிற்கும், நீங்க எனக்கு பின்னால புஷ் கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தா நான் உங்களை கூட்டிட்டு போறேன். நல்ல பெரிய மனுஷன், அவர் பார்த்தாலே WWF மாதிரி தான் இருப்பார். நல்ல வர்ற ஆட்கள் மாதிரி பயங்கர குத்து சண்டைக்காரர் மாதிரி தான் இருப்பார். நல்ல ஹைட்டு, நல்ல ரேஞ்சு, பயங்கர ஆட்கள். என்னிடத்துல ஒரு பழைய அம்பாசிடர் கார் இருந்தது. அப்பொழுது யாரோ ஒருத்தர் கொடுத்தது, அதே தான் நான் வைத்திருந்தேன். நான் சொன்னேன், நான் ஓட்டுகிறேன், நீங்கள் அப்பப்போ இடையில கொஞ்சம் நான் உங்களுக்கு எனக்கு உதவி செய்ய வேண்டியிருக்கும் என்று. நான் வண்டி எடுத்துக்கொண்டு 5வது கிலோமீட்டர் போகும்போது வண்டி இன்ஜின் ஓடுகிறது, ஆனால் வண்டி முன்னால போக மாட்டேங்குது. அப்ப எனக்கு, நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்திருந்தாலும் எனக்கு விளங்கவில்லை என்ன என்று. அவர் சார், நான் சொல்ற மாதிரி சிம்பிள், அங்கே கிளச் பிளேட்ல ஒரு சின்ன ஒரு ஸ்க்ரூ இருக்குது, அதை அட்ஜஸ்ட் பண்ணா சரியாயிரும் சொன்னார். நான் எனக்கு எங்க இருக்குன்னு தெரியல. அவர் உடனே வெளியே வந்தார், பின் சீட்ல இருந்தார். பின் சீட்டு அம்பாசடர், பின் சீட் நிறைஞ்சி இருக்கிறார் ஒரு ஆள். நல்லா கவனிங்க. அவர் பின்னால் வந்தார், வந்து டக்குன்னுட்டு அந்த அழுக்கு நிறைந்த குழி நிறைந்த தரையில படுத்தாரு. உள்ள போக மாட்டேங்குது, அவர் கை எட்ட மாட்டேங்குது. நான் தான் காலை பிடிச்சு தள்ள வேண்டியது. அதை தொட்டு சரி பண்ணிட்டாரு, சரியாயிடுச்சு, வண்டி போக ஆரம்பிச்சு. இவர் ஹாப்பி. அடுத்த 10வது நிமிஷத்துல வண்டியே நின்று போச்சு. The whole car stopped. Engine நின்று போச்சு. நான் சொன்னேன், ஐயா உங்களுக்கு நான் சொன்னேன் தள்ளணும்னுட்டு, கொஞ்சம் தள்ளுங்கன்னு வந்தார். வெளியே வந்தார், வேற ஒன்றும் இல்லை, ஒரு கையை வச்சு ஓரம் ஒரு தழுத்தனால அது பாட்டுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இவர் ஹாப்பி. ஒரு இடத்துக்கு போனோம், அங்கே நாங்கள் 100 பிள்ளைகள் மலை மேலே வாழ்ந்து கொண்டிருந்த எங்களுடைய சகோதரர்கள் அடிக்கடி தாக்கப்பட்டார்கள். ஒரு 400 கிராமங்கள் கொண்ட ஒரு மலையின் மேலே வாழ்ந்து கொண்டிருந்த மிஷினர்கள் அடிக்கடி அடிக்கப்பட்டார்கள் கொள்ளைக்காரர்களால், முதலாவது. பின்னதாக நக்சல்வாரிகளால். அங்கே ஒரு சகோதரி கொஞ்ச நாள் போயிருந்து அவர்கள் தங்களுடைய உயிரை இழக்கும்படியாக நேரிட்டு விட்டது. இருந்தால் மலேரியா உண்டு, ஜாண்டிஸ் என்று சொல்லப்படுகிற மஞ்சள் காமாலை நோய் உண்டு வந்துவிடும். அங்கே ஒரு குட்டையில் இருக்கிற தண்ணீரை தான் எல்லாரும் குளிக்க வேண்டும். அதில் தான் ஆடு மாடுகளை குளிப்பாட்டுவார்கள், அதை தான் குளிப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்ததுனால இப்ப மேலே ஜனங்களை வைக்க முடியாதபடி 12 எங்களுடைய ஊழியக்காரர்கள் வியாதிப்பட்டார்கள் தொடர்ச்சியாக. அங்கே இருந்த சூழ்நிலை நிமித்தம், கொசுக்களின் நிமித்தம், தண்ணீர் நிமித்தம், ஆகையினாலே அந்த ஊழியத்தை செய்வதற்கு நாங்கள் கீழே ஊழிய ஸ்தலத்தை வைத்து அங்கே இருக்கிற 100 பிள்ளைகளை எடுத்து அவர்களை கூட வைத்து இவர்கள் அவர்களுடைய தகப்பனாருக்கும் பாய்க்கும் சுவிசேஷத்தை சொல்லும்படியாக ஒரு பணித்தளத்தை உண்டாக்கி இருந்தோம். அந்த இடத்தை தான் பார்க்கிறதுக்கு நான் அவரை கூட்டிட்டு கூட்டி போயிருந்தேன். நான் என்னுடைய கணக்குகளை எல்லாம் அங்கே வைத்திருந்த கணக்குகள் மற்ற காரியங்களை நான் பார்த்து கொண்டிருக்கும் போது அவரும் கொஞ்சம் சுத்தி பார்த்தா சின்னதாக நன்றாக சாப்பிட்டோம். அவர் நல்லா சாப்பிடுறார்,
ஒரு நேரத்துக்கு 12 பாயில் எக்கி சாப்பிடுவாரு. அவருக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதுவும் பீகாரோட சப்பாத்தியும் ரொம்ப பிடிக்கும். நல்லா சாப்பிட்டாரு. அங்க வேற சிக்கன் 65 வேற பண்ணி வச்சிருந்தாங்க. அவரு பயங்கர நல்லா டேஸ்டியா சாப்பிட்டாரு. சரி, கொஞ்ச நேரம் என்னுடைய வேலையெல்லாம் முடித்து விட்டு நாங்க ஜெபித்து விட்டு திரும்ப வரும்போது சாயங்காலம் ஆகிவிட்டது. அப்புறம் மறுபடியும் 5வது கிலோமீட்டர்ல வண்டி நின்றுச்சு. இப்ப அவருடைய பேர் ஜாக். நான் ஜாக் கிவ் எ ஹேண்ட் அப்படின்னேன். அவருக்கு நல்லா சாப்பிட்டிருந்தார் இல்லையா, அதனால இப்ப ஒரு கையை வச்சு தரல, ரெண்டு கையும் மேல வைத்து தன்னாரு. நானும் இக்னிஷன் சுவிட்ச ஆன் பண்ண அதுல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு தமாலும் கண்ணாடியில அவரை பார்த்தேன். வீடாக தூசி படிஞ்ச தலையில உளுந்து கிடக்குறாரு. நான் உடனே எடுத்து வந்துட்டு ரெண்டு அவளை கொஞ்சம் கையை பிடிச்சி தூக்கி விட்டு கொஞ்சம் டஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு நான் கேட்டேன், எங்கயாவது அடிபட்டுட்டாங்க? அவர் ஆமா, எங்க அடிபட்டு வெளியே இல்ல உள்ள உள்ளதை 20 பேர் பார்த்து சிரிச்சிட்டாங்க. பார்த்து சிரிச்சதுனால எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சு. நான் என்ன செய்ய முடியும்? சிரிச்சவங்களை போய் சிரிச்சு ஏன் சட்டம் வர முடியுமா? இவ்வளவு பெரிய உருவம் தமிழ் முடிஞ்சு வந்து எல்லாம் சிரிக்க மாட்டாங்க. அது நம்ம ஊர்ல உளுந்தாதானே செய்வான். நல்லா கவனிங்க. இந்த நேரத்துல நான் பேசாம அவர் பின்னால சொல்லி நாங்க வண்டி போயிட்டு இருந்தது. இன்னும் கொஞ்ச தூரத்துல மறுபடியும் வண்டி நின்றது. இருட்டாக ஆரம்பித்து விட்டது. கொஞ்சம் பயங்கரமான இடம். நான் அவர்கிட்ட சொன்னேன், மறுபடியும் கேன் யூ கிவ் எ ஹேண்ட்? நோ மோர். நடக்கவில்லை. கடைசியில ஒரு கிராமத்துல போய் ஒரு 7 கூட்டிட்டு வந்து காசு தரம் பார்த்தா விடுங்க சொல்லி நிக்க முடியாது. அப்படிதான் சபைகளில் இருக்கிறவர்களுக்கு உபதேசங்களோ தேவ வசனங்களோ உள்ளே இறங்காது என யாரோ ஏதோ சொல்லிட்டாங்க. எப்பமோ யாரோ சொல்லிட்டாங்க. அது இன்னும் இருக்கிறதுனால மனிதர்கள் நடந்து போனதுனால காயம்பட்டு விட்டது மட்டுமல்ல கடினப்பட்டு விட்டது. ஆகையினால உள்ளேயே ஒரு வசனமும் போக மாட்டேங்க. அநேக நேரங்களில் குடும்பத்தில் ஏதோ வார்த்தை நிமித்தமாக காயப்பட்டு விட்டபடினால எந்த காயம் உள்ளே போகாதபடி மேல்மட்டத்தில் கடினப்பட்டு போனவர்கள் உண்டு என்பதை ஆண்டவர் காண்டிப்பதற்காகவே இந்த உபமானத்தை நமக்கு சொல்கிறார். இந்த ஓமையை சொல்கிறார். My dear ones, please understand, God never wants you to stay in that place. தேவன் உங்களை அந்த இடத்துல வைக்கிறதும் இல்லை, மாறாக உங்களை கொஞ்சம் கொத்தி உங்களை சாஃப்ட் பண்ணுவதற்கு விரும்புகிறார், உங்களை மிருதுவாக்குவதற்கு விரும்புகிறார். உனக்குள்ளே ஒரு வசனம் சென்று கிரியை செய்யப்படாதபடி மனிதர்களுடைய இழப்பான பேச்சுக்கள் அல்லது சிரிப்புகள் அல்லது கேலிகள் அல்லது கமெண்ட்கள் உன்னை இறுக்கி வைத்திருக்குமானால் இன்றைக்கு ஒன்று சரி, என்னை கொஞ்சம் கொத்தும், என்னை கொஞ்சம் பண்படுத்தும், என்னை கொஞ்சம் கொத்தி விடும். ஆண்டவரே, நம்முடைய வார்த்தை உம்முடைய நோக்கத்தை நிலை நிறைவேற்ற கூடாதபடிக்கு உம்மிடத்துல திரும்பி வரக்கூடாதபடி என்னை கொஞ்சம் கொத்தி விடும் என்று சொல்ல வேண்டிய அவசியம் உண்டு. கர்த்தரோடு கூட பேசுவாராக. I don't know why I was struggling hard in this morning by 4 o'clock. It's a Lord, why should I speak this message to this congregation? But God was very particular that I must preach this truth. In the kaariyathai ungalodu kuda solla vendum endru anegaringa irukkireergal, anega muraigalile kaayam pattadinala varugireergal, aaravanile pangu varugireergal, edho oru kaayam ungalai mel mattathile kadinamaakki irukkiradunala தேவனோடு கூட பேசுவதற்கு நீ அலோ பண்ணவே மாட்டேன் என்கிறார், நீ உள்ளே கொடுக்கவே மாட்டேன் என்கிறார். தேவனோடு கூட பேசும்படியாக இன்னைக்கு காலையில்
உங்களை கொத்தி உங்களுடைய தேவ நோக்கத்தை உங்களில் நிறைவேற்றும் வசனங்களை உங்களுக்குள்ள போடும்படியாக தேவனோடிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்களிலே யாரோ சொன்ன வார்த்தை நிமித்தமே நான் ஆண்டவருக்கு வர கூடாதவனாக மாறிவிட்ட பொல்லா, ஆண்டவருக்குள் வளரக்கூடாதபடி மாறிவிட்ட பொல்லாத நிலை உண்டாகுமானால், இந்த நாளிலே தேவன் உன்னை பார்த்து சிநேகிதனே, உன்னுடைய காரியத்தை குறித்து நான் ரகசியத்தை சொல்லுகிறேன், நீ ஏற்றுக்கொள் என்று சொல்லி உம்மிடத்தில் நின்று மன்றாடி கை குடித்து கெஞ்சுகிற காரியத்திற்கு செவி கொடுப்பீர்களாக. இரண்டாவது ஒரு நிலத்தை குறித்து அதே காரியத்தை சொல்கிறது, அதை வாசிக்கலாம். 13வது அதிகாரம், மத்தேயு 13வது அதிகாரம், அங்கே சொல்லப்படுது. முதலாவது 19வது வசனத்தை வாசித்துட்டு அதற்கு பிறகு 20வது வசனத்தை வாசிக்கலாம். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும் போது ஏன் கையை கூப்பி உங்களை கெஞ்சுகிறேன், இடம் கொடுங்கள், ஆண்டவர் உங்களை உடைப்பதற்கு இடம் கொடுங்கள், ஆண்டவருடைய வசனம் உங்களிலே உள்ளே வந்து கிரியை செய்வதற்கு இடம் கொடுங்கள் என்று நான் ஏழையா கெஞ்சுகிறேன். For one reason, when you are not allowing the word of God to enter in your life, you are vulnerable for satanic attack. நல்ல கவனிங்க, நீங்களும் நானும் தேவ வார்த்தை உள்ளே போவதற்கு இடம் கொடாத ஒரு நிலைக்கு மனநிலையை கடினமாக்கி மாத்தி கொள்ளும் போது பலன் வந்து, I never wanted you to be touched by the devil. நீங்கள் சத்ருவினாலே தொடப்பட கூடாது என்கிறதற்காக நான் உங்களை கரம் கூப்பி கெஞ்சுவேன். Because you are not allowing the word to go in, அவன் உடனடியாக வந்து விடுகிறான். பொல்லாதவன் வந்து அநேகருடைய வாழ்க்கையிலே சத்ருவாகி சாத்தான் அநேக குடும்பங்களை சீரழிப்பதை அவர்கள் புரியாமல் இருப்பதற்கு காரணம், அவர்கள் தேவன் தங்களுக்கு நேராக அனுப்பின வசனத்துக்கு இடம் கொடுப்பதற்கு தடுத்து விட்டது என்பதை அறியாமல் இருப்பதே. எத்தனையோ குடும்பங்களை பார்க்கிறேன், எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை பார்க்கிறேன், எத்தனையோ குடும்பங்களில் யார் யாரெல்லாமோ ஜெபித்து விட்டார்கள், நடக்கவில்லை சகோதரனை என்று கெஞ்சுகிற அனைவருடைய ரிக்வஸ்ட் என்னுடைய அலுவலகத்துக்கு வருகிறதை பார்க்கிறேன். ஒரு சின்ன ரகசியத்தை சொல்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தை உன்னிலே நிறைவேற்ற வேண்டிய காரியத்திற்கு நீ விட்டு கொடுக்காத போது, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அதை அப்படியே நிறுத்தி விடும் போது பொல்லாங்கன் வந்து தன்னுடைய வேலையை செய்கிறான் என்பதை மறந்து விடாதீர்கள். பொல்லாங்கன் உங்களிடத்தில் வராமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த ஆண்டவருடைய வார்த்தை உன்னுடைய இதயத்துக்குள்ளே போவதற்கு கொஞ்சம் திறந்த மனதோடு, திறந்த மனதோடு, திறந்த உள்ளத்தோடு ஆண்டவரை எனக்காக அனுப்புகிற வார்த்தை ஏற்றுக்கொள்கிற நிலைக்கு என்னுடைய இதயத்தை மாற்றும் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்க வேண்டிய அவசியம் உண்டு. இல்லை என்றால் எத்தனை பேர் ஜெபித்தாலும் சத்துருடைய போராட்டத்தில் உனக்கு விடுதலை வராதபடி நின்றுவிடும். இரண்டாவது காரியத்தை பார்க்கலாம், வாசிக்கலாம். 20வது 21வது வசனம், கற்பார இடங்களில் விதைக்கப்பட்டவன் இவன் வசனத்தை கேட்பான், உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்வான். வேத வசனத்தை வாசிக்கும் போது ஆனாலும் ஆகியும் வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். இவர்கள் வந்தார்கள், இவர்கள் கொஞ்சம் கொத்துவதற்கு இடம் கொடுத்தார்கள், ஆனா ஆழமா கொத்தக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? ஆழமா கொத்தக்கூடாது. மேல மட்டும் கொஞ்சம் கொத்திருங்க பிரதர், அது உள்ள போற மாதிரி மட்டும் வச்சுங்க, ஆனா போய் செய்ய வேண்டிய வேலையை செய்யக்கூடாது. நாங்க சந்தோஷமா வசனத்தை ஏற்றுக்கொள்வோம், ஆனா வசனம் கிரியை செய்ய ஆரம்பிச்சோம் நின்றுவோம். இப்படிப்பட்ட சிலரும் உண்டு, வசனத்தை சந்தோஷமா ஏற்றுக்கொள்வார்கள், தனக்குள்ளே வேறு இல்லாததுனால கொஞ்சம் காமாத்திரம் நிலைத்திருப்பான், வசனத்தின் நிமித்தம்
உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இது ரெண்டாவது செட். தேவன் தம்முடைய மக்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். செகண்ட் ஸ்டேஜ், கொஞ்சம் மாத்திரம் நான் உடைக்கப்பட விட்டு ஓட்டுக் கொடுக்கிறேன், கொஞ்ச அளவுக்கு இந்த விதை உள்ளே போ, என்னை சத்து பார்க்காத அளவுக்கு பாதுகாப்பா நான் இருந்து விடுகிறாலும், நான் என்னுடைய வாழ்க்கையில சத்து என்னை தொடக்கூடாது என்கிறதை நான் குறித்ததாக மாத்திரம் அறிந்து கொஞ்சம் பாதுகாப்புல வந்திருக்கேன். என்னை ஆழமா தோண்டிடக்கூடாது, ஆழமா பண்படுத்திடக்கூடாது. அதாவது என்ன அர்த்தம், உள்ள ஹார்டாதான் இருப்பேன், வெளியே பார்க்க மாட்டேன், வாயெல்லாம் பல்லு, ஆனா உள்ளுக்குள்ள பயங்கரமான ஹார்ட், என்னதான் அது பாட்டு இருக்கும். யாரும் அங்க சொல்லிருக்காங்க என்னைய பத்தி, இவருக்கு எப்படி தெரியும் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் சொல்லுகிற ஒரு பெரிய ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீதிமான் பனையை போல இருப்பான் என்று. என்ன அர்த்தம், வெளிய ஹார்டாருங்க உள்ள சாப்பிட்டாருங்க. பக்கத்துல இருந்து உங்களை படிச்சுங்க, நீதிமான் கண்டுபிடிச்சு, நீதிமான் கை விட்டுறாதீங்க, பெரிய ஹாரா இருக்கலாம் உள்ள, எப்படி இருக்கணும், நம்ம மாறா இருக்கும், வெளிய ரொம்ப சாப்பிட்டு உள்ள நம்ம பயங்கரமான ஆடல் ஆட்கள். நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிற நீங்கள் நானும் இருக்க வேண்டிய நிலைமையை தேவ வசனம் அழகாக சொல்கிறது. இந்த உள்ளம் உருகின நிலையில இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற அந்த பனைமரத்தை அது எதுவும் தாக்க முடியவில்லை, மேல வெட்டு இருந்தாலும் அதுக்கு ஒண்ணும் நடக்கிறது இல்லை. கற்றுங்களோடு பேசுவாராய். How is my heart today? How is my heart condition today? இன்றைக்கு என்னுடைய இருதயத்தினுடைய நிலைமை என்ன? நான் ஆண்டவருக்கு என்னை அதிகமான அளவு ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஊழியம் செய்யறதுக்கு என்னை ஒப்பு கொடுத்திருக்கிற மனுஷன் என்றாலும், sometimes we become so hard inside. Sometimes. நான் ஒரு சின்ன உதாரணம் சொன்னா உங்களுக்கு வழங்கணும் நினைக்கிறேன். 4 வருடங்களுக்கு முன்னதாக நான் மிகவும் வியாதிப்பட்டேன். யாருக்கும் தெரியல என்ன வியாதின்ட்டு, சாப்பிட முடியாம போச்சு முதல்ல, அப்புறம் தூங்க முடியாம போச்சு, சாப்பாடு தூக்கம் போனதுனால நடக்க முடியாம போச்சு, சாப்பாடு உள்ள போகாது, ஒரு சாப்பாடு கையில எடுத்தோட வாசனையில எனக்கு பயங்கரமான ஒரு ஃபீலிங் வரும், நான் ஒரு ஒரு வாய் சாப்பிட முடியாம போயிடுச்சு, தூக்கம் 5 நிமிடமும் இல்லாம போயிடுச்சு, தூக்கமும் சாப்பாடு 10 அடி கூட நடக்க முடியாம போயிடுச்சு. நான் நினைச்ச முதல்ல டைஃபாய்ட் ஆயிருக்கும், ஏன்னா முன்னதாக பீகாருடைய பல தண்ணீரை குடித்ததுனால அந்த டைஃபாய்ட் ரிப்பீட் ஆயிடுச்சு. அந்த டைம்ல எனக்கு இந்த சாப்பிட இஷ்டம் இல்லாம இருக்கு, நான் நினைச்சேன் டைஃபாய்ட் ஆயிருக்கும் என்று. நான் சாதாரணமாக மருந்து வகைகளுக்கு போகிறதில்லை, ஆஸ்பத்திரி நடத்துகிறதுனா இருந்தாலும் மருந்து வகைகளுக்கு போறதில்லை நான். ஆகையினால இருந்தேன். ஆனால் என்னுடைய நிலைமை மோசமாக மாசமாக என்னுடைய உடன் ஊழியர்களும் என்னுடைய பிள்ளைகளும், என்னுடைய மகன் சென்னையில் இருந்தான், என்னுடைய பிள்ளை உடன் ஊழியர்கள் லீடர்ஸ் சொன்னாங்க, செக்அப். ஸோ என்னை சென்னைக்கு கொண்டு போனார்கள். அப்போலோவில் எனக்கு தெரிந்த நண்பர்கள் என்னை கொண்டு அப்போலோ ஆஸ்பத்திரியில் போட்டாங்க. எல்லா டெஸ்ட்டும் உச்சந்தலேருந்து உள்ளதாக எடுத்தாங்க, அல்ட்ராசவுண்ட்ல போட்டாங்க, சிடி ஸ்கேன்ல போட்டாங்க, என்ன டெஸ்ட் எல்லாம் ஒண்ணும் கண்டுபிடிக்கல. 2 weeks I was in Apollo hospital. காலையில் சாயங்காலம் அங்கேயும் எனக்கு நிலைமை மாறல, ஒரு மருந்தும் கொடுக்கல, அவங்களால கண்டுபிடிக்க முடியல, டயக்னைஸ் பண்ணவே முடியல. இந்த சூழ்நிலையில என்னை இங்க வைத்து ஒரு டாக்டர் வந்தாரு, அவர் சொன்னாரு, பிரதர், the last resort, I will have to cut your throat and put a camera inside and see what is there. நான் என்னதான் வேணாலும் வெட்டு, சத்தத்தை வெட்டிடுறாங்க, எதை வேணாலும் வெட்டலாம்,
உள்ள கேமரா போட்டு ஒரு பயாப்ஸ் எடுக்கணும்னு எடுத்தாங்க. எடுத்து டாக்டருடைய வேலைகளே தானுங்க, நிறைய மெடிக்கல் ஆட்கள் இருப்பீங்க, எங்களுக்கு தெரியாத விளங்காத வாய்க்குள்ள நுழையாத ஒரு பேரை சொன்னாங்க. அப்பதான் கேள்வியே கேட்க மாட்டாங்க, சர்க்காடாயிசிஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஓ, சர்க்காடாயிசிஸ் ஒரு வியாதி இருக்கு போல. அது 100,000 ஒவ்வொருத்தான் வரும், ஆப்பிரிக்காவில் வரும், இந்தியாவில் இருக்க வளர்ந்து வராது, உங்களுக்கு எப்படி வருதோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லிட்டு தச்சு முடிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. அந்த டாக்டர் கேட்டேன், படுப்பாவில 14 வச்சிருந்தீங்களா, ஒரு பேராசெட்டமால் கூட கொடுக்காம அப்படின்னு அவரோட பார்த்து சொன்னேன், ஒரு பேராசெட்டமால் கூட கொடுக்கல. அப்படிதான் போயிட்டு 3 ஒரு தடவை நீங்கள் இந்த செக்கெல்லாம் பண்ணிட்டு எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. இந்த நேரத்தில் நானும் என் மனைவியும் தீர்மானம் எடுத்திருந்தோம், நான் நீ இல்லாவிடில் என்ற புஸ்தகத்தை எழுதுவதற்கு நான் 1 எங்கேயாவது செலவழிக்க வேண்டும் என்று யோசித்திருந்த நாட்கள். ஆகையினால முன்னதாகவே தீர்மானித்து விட்டேன். ஏனென்றால் என்னுடைய கேலண்டர் 2 முன்னதாகவே நான் போட்டு விடுகிறது அடக்கம். அப்பொழுது 6 என்னை கூப்பிட்டார்கள். மால்தீவ்ஸ்லேருந்து கூப்பிட்டார்கள், மலேசியாவிலிருந்து கூப்பிட்டார்கள், சுவிட்சர்லாந்துலேருந்து கூப்பிட்டார்கள், கனடாவிலிருந்து கூப்பிட்டார்கள், எல்லா இடத்துலேருந்து கூப்பிட்டாங்க. நானும் சரின்னு சொல்லி ஒரு 7 குடும்பம் சுவிட்சர்லாண்டு, என்னை ரொம்ப நேசிக்கிற குடும்பம் அப்படின்னா, அண்ணன் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க, நாங்கள் உங்களை பார்த்துக்கிட்டு சொன்னாங்க. நானும் மனைவி சுவிட்சர்லாண்டில் இத்தாலி பார்டரில் இருக்கிற ஒரு லகானோ என்ற பட்டணத்துக்கு நானும் என் மனைவியும் கடந்து சென்றோம். அங்கே உட்காந்து நான் புஸ்தகத்தை எழுதினேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜ், நான் ஒரு 50 நடக்கக்கூடிய பலத்தை பெற்றுட்டேன். இப்போ சாப்பிட முடிஞ்சது, இப்போ தூங்க முடிஞ்சது, நான் கொஞ்சம் நடக்க ஆரம்பித்தேன். சுவிட்சர்லாண்டில் எனக்கு இன்னொரு நண்பர் இருக்கிறார், அவர் ஜெர்மன் பார்டரில் இருக்கிறார். ஜெர்மன் பார்டரில் இருக்கிறவர் நாங்கள் வந்து கேள்விப்பட்டு அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, ஜெயக்குமார் நீ இவ்வளோ தூரம் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு வராமல் எப்படி போவ, 1 எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்னார். சரி என்று நான் சரி அந்த மாதம் இறுதியில் நாங்கள் 1 வருகிறேன், 1 வந்து உங்களோட கூட தங்குகிறேன் என்று சொன்னேன். அங்கே போன உடனே அவரும் பெரிய டெவலப்பர், அவருடைய மனைவி ஒரு நர்ஸ், ஒரு பெரிய குடும்பம். அந்த நர்ஸ் இருக்கவங்க என்கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு என்ன வியாதி வந்துருச்சு குமார், உன்னை வியாதி வந்ததுன்னு கேட்டிருந்தாங்க. சர்க்காடாயிசு உடனே போய் இன்டர்நெட்டில் பார்த்துட்டு நீ நல்லா சாப்பிடணும், நல்லா நடக்கணும்னு சொல்லிட்டு என் நண்பர் அதை கேட்டார இல்லையோ, உடனே என்னை கூட்டிட்டு ஒரு சின்ன டிஃபன் கொடுத்துட்டு 5 நடக்க உட்காந்து, நானாவது 50 அடிக்கு நடக்கிற அளவு இருக்கேன், என் மனைவிக்கு 25 நடக்கிறதே கஷ்டம். அவள் பின்னால் அவன் நடக்க முடியாது, ஃபிசல் அவன் மலையில இருக்கிற வீடு, மலையில இருந்து நடத்தி கூட்டி எங்களுக்கு மூச்சு வாங்குது, ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா நண்பர் அவர் இழுத்துட்டு போறாரு, நான் பின்னால் நடந்து கடைச்சி டயர்டானோம், வந்தோம், சாப்பிட்டோம்னு இன்னும் 2 நடக்கணும். அவர் நினைச்சார் ஒரே நாடை நடத்தி எல்லாம் சாப்பாடு கொடுத்துருவாங்க. 7 நடந்தனால பயங்கர டயர்டாகி, அவர் மனைவி டயர்டாகி, நாங்கள் எங்களுக்கு 3rd தங்குறதுக்கு இடம் கொடுத்துருந்தாரு. அங்கே போய் நான் படுக்கையில் விழுந்து தூங்கலாம் நினைக்கிறது போய் என் மனைவி 7 வாங்க போயிட்டான். அவ்வளோ நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் உலகத்துல நான் தான் ரொம்ப பொறுமையான ஆள், வேறும் சொல்லுது மோசையை போல பொறுமையான ஆள் இல்லைன்னுட்டு, நான் தான் ரொம்ப பொறுமையான ஆள். ஏன்னா பணித்தளத்தில் நடக்கிற அநேக காரியங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருந்தா, இப்படி நேரத்தில் நீங்கள் பொறுமையாக எப்படி இருந்தீங்கன்னு கேட்பீங்க. ஏனென்றால் திருமணமான புதிதில் நான் ஊழியத்துக்கு போகும்போது அங்கே வந்து கேட்பாங்க, நாங்கள்லாம் அவங்க கிறிஸ்தவங்க ஆயிடும், நான் சொல்ல சந்தோஷம், ஆனால் ஒன்று இன்னைக்கு ராத்திரி உன் மனைவி எனக்கு தரணுமாங்க. அந்த நேரத்தில் சிரிச்சுட்டு பதில் சொல்லியிருக்கேன். அநேகம் என்ன பார்த்து கேட்பாங்க, இவ்வளோ பொறுமை அவங்களுக்கு எங்கே வந்தது, எங்கள் பிரதேசம் கனகராஜ் கூட சொல்ற, நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கீங்கண்ணே அப்படின்னு சொல்லுவார். நான் நினச்சிக்கிட்டு ரொம்ப பொறுமையான ஆள், ரொம்ப சாஃப்டான ஆள், ரொம்ப ஜென்டிலான ஆளுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ என் மனைவி அவ 7 நல்லா டயர்ட் ஆகிட்டாளா, 7 போனதுனால நான் இவன் படுக்க போட ஆரம்பிச்சா அவ போட்ட குரட்டை இன்னும் எழுப்பு. எல்லா குடும்பத்திலும் நடக்கதா, அவ பயங்கரமான குரட்டை. நான் தட்டி பார்த்தேன், திருப்பி விட்டு பார்த்தேன், நான் திருப்பி விட்ட காதுக்குள்ள எனக்கு என்ன நிலைமை, என்னுடைய நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எனக்கு தூக்கம் தூக்கமா வருது, இவ சத்தத்துல கரடி சத்தம் போட்ட மாதிரி போட்டாச்சு, எப்படி தூங்குறது, 1 நிமிஷம் தூங்குறேன்
ஆறு மணி நேரம் நானும் தூங்குறதுக்கு ட்ரை பண்ண எப்பமாவது கொஞ்சம் நிற்கும் இருக்கு, அது நான் ஸ்டாப். நாலு மணி பயங்கர கோபம், பயங்கர எரிச்சல். இப்படி ஒரு பொண்ணா அந்த நேரத்துல நாங்க திருமணம் ஆகி 37 வருஷம் ஆயிருந்தது. அதுக்கு பிறகு நான் மனைவி இப்படி ஒரு பொண்ணை கட்டி வச்சிட்டா, மனுஷன் இவ்வளவு சோகம் இல்லாம அப்பதான் ஆஸ்பத்திரியில 2 வாரம் இருந்துட்டு வந்திருக்கிறான். இவளுக்கு அதை குறித்து ஒரு கவலை இல்லை, அவாட்டு நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ? நான் யோன மாதிரி என்ன மாதிரி போய் அங்கே எத்தனை வருஷத்துக்கு ஒரு ரெவலேஷன் வருது. வயசாக வயசாக அண்டர்ஸ்டாண்டிங் பெருங்க நிறைய பேருக்கு பெரு. அப்போ ஆண்டவர் பார்த்து கேட்டாரு, மனைவிக்கு 37 வருஷத்துல இதுவரைக்கும் ஒரு சாரி வாய்ப்பு கொடுத்துருப்பியா? இல்ல. என்னைக்காவது கேட்டுப்பாளா? இல்ல. நீ விட்டுட்டு போகும்போது 15 நாள் எங்க போறன்னு உனக்கும் தெரியாது அவளுக்கும் தெரியாது. எப்ப வரலன்னு அவட்ட சொல்லவே இல்லை. ஆனாலும் உனிய என்னைக்காவது தடுத்துருப்பாளா? இல்ல. நீ ஆரம்ப ஊழியத்துல நீ வெளியே போயிட்டு வரும்போது ஒரு கிறிஸ்தவர் இல்லாத முழு மாவட்டத்துல நீ ஊழியம் செய்ய போயிட்டு வரும்போது நீ 15 நாள் கழிச்சு தெருவில் கிடக்கிற கீரையை அறுத்து கொண்டு கொடுத்த இதைத்தான் சமைச்சு சாப்பிடணும்ட்டு உன் மனைவி என்னைக்காவது முறுமுறுத்துப்பாளா? இல்ல. உன் பிள்ளை இறந்துது, அவ சொல்லிவிட்டா நீ புதைக்க வரல, ஆனா எதுக்கு வரலன்னு கேட்டாளா? இல்ல. ஆண்டவர இப்படி ஆண்டவர் அவள் எனக்கு பாராட்டின தயவெல்லாம் ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிச்ச உடனே என் கண்களில் கண்ணீர் வர ஆரம்பிச்சு. இந்த நேரத்துல என் மனைவி முடிச்சிட்டா, பார்த்து அழுதுட்டு இருக்கிறேன். அவர் எழுந்துருச்சு, என்னங்க ஆச்சு, என்னங்க ஆச்சு? I tell you, 3 days she didn't sleep at all. ஏன்னா ஒருவேளை என்னுடைய நான் வெளிநாட்டில் இருக்கிறோம், சின்ன அறையில் குழு நாட்டில் இருக்கிறோம், வெளியே போய் படுக்க முடியாது. அப்படிப்பட்ட நேரத்தில் என்னுடைய குறைக்க என்னுடைய கணவனுடைய தூக்கத்தை கெடுத்துருமோ. 3 நாள் she didn't sleep at all. Such a wonderful wife I had, but I was having a great case. அன்னைக்கு தான் என் இருதயத்துக்குள்ளே ஆழத்தில் இருந்த கடினத்தன்மை நான் பார்க்க முடியும். என்னை கேட்கிற என்ன அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை மேலால பார்த்தா எல்லாமே நல்லா நடக்கும்போது, எல்லாமே நல்லா இருக்கும்போது ரொம்ப சாஃப்டா நாள், ரொம்ப ஜென்டலா நாள் மாதிரி தான் தெரியுங்க. கொஞ்சம் நோண்டி பார்த்தாலும் தெரியும். ஹவாயும் ஆழமா உழுவதற்கு நான் வெற்றியை கொடுத்ததுனால வருகிற வேதனைகள் அன்றைக்கு நான் ஒரு தீர்மானத்தை எடுத்தேன். பண்படுத்தும் பயன்படுத்தும் என்ன பண்படுத்தும் என்ன பயன்படுத்தும். 37 வருட திருமண வாழ்க்கை கேட்கிறார். 41 வருடமா, 39 வருடமாக மிஷனரியாக வாழ்ந்த பின்னர் I had to recommit myself so that God can dig me down. என்னை உருவாக்கணும்னா, நீங்க விரும்ப இடத்துக்கு நான் வரணும்னா, உடைத்து விடும் உருமாற்றம், என்னை உடைத்து விடும் உருமாற்றம், உம் விருப்பம் நிறைவேற்றும், உம் விருப்பம் நிறைவேற்றும் ஆ
ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே போதிக்கப்படுகிற அநேக நல்ல சபைகளில் நடக்கிற வேதனைகள் உள்ள உயிரை
As long as everything goes, you seem to be a perfect Christian. எல்லா நல்லா இருக்கும்போது அழகான பர்ஃபெக்ட் கிறிஸ்டியன். கொஞ்சம் தண்ணி வந்த உடனே, கொஞ்சம் தண்ணி நல்லா பாஞ்ச உடனே, எது முளைக்கணுமோ அது முளைக்க மாட்டேங்குது, எது முளைக்க கூடாதோ அது முளைக்கும். ஹலோ, எல்லாவற்றையும் விளக்குவதற்கு உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் நான் குறித்த நேரத்தில் சொல்ல வேண்டிய காரியங்களுக்கு உங்களை கொண்டு வர வேண்டும். நன்றாக கவனியுங்கள். மறைந்து என்னிடத்துல ஒரு சகோதரன் வந்தார், பயங்கரமான ரவுடி. அவருடைய நண்பர் ஒருவரை நான் ஆண்டவருக்குள் வழிநடத்துவதற்கு கத்த உதவி செய்தார். அந்த நண்பர் மூலம் இவர் என்னிடத்தை எழுதி வேண்டாம். என்னப்பா அவன் சொல்லியிருக்கான், இந்த ஆளை பார்த்தாச்சுன்னா நம்ம கிட்ட இருக்கிற எல்லா கிரிமினல் புத்தியும் போயிருக்கு, அதனால வந்து பார்த்துட்டு போன்னு சொல்லியிருக்கான். அதனால கவனிங்க, நான் சொல்றேன், இந்த ஆளை பார்த்தாலே இவர் கூட ஒரு வாரம் இருந்தாலே போதும்ப்பா, நமக்கு இருக்கிற கிரிமினல் புத்தியே போயிருக்கு, அதனால நீ வந்து வந்து ரெண்டு நாள் என்னைய பாக்குற மாதிரி பார்த்துட்டு அவரையும் பார்த்துட்டு போ, நீ மாறிடுபடா அப்படின்னு. என் தமிழ்நாட்டுல இருந்து வண்டி ஏறும் போது ஒரு கையில துப்பாக்கி ஒரு கையில பிராண்டி பாட்டு, அதோடுதான் வண்டி ஏறினாள். அவன் பீகாருக்குள்ள வண்டி வந்த உடனே அவனுக்குள்ள ஒரு கைய பயங்கரம், சிச்சி சிச்சி, ஒரு தேவ மனுஷன் சொல்றாங்க, அதனால பிராண்டி பாட்டோட போறான்ட்டு டாய்லெட்ல போய் போட்டிருக்கான், துப்பாக்கியை தூக்கி எரிஞ்சிருக்கான். I'm not joking. It's a real testimony. பீகாருக்குள்ள ட்ரெயின் வந்த போது I'm going to meet a man of God. பதேவ மனுஷனை பார்க்க போறேன் என்று சொல்லி அவன் வந்து வர்றதுக்குள்ளே அவனுக்குள்ள இப்படிப்பட்ட கிரியைகள் நடக்க ஆரம்பித்து விட்டது. வந்தான், நான் ஊர்ல இல்லை, நாலு நாள் கழித்து நான் வந்தேன். வந்தவனோடு கூட கொஞ்சம் உட்கார்ந்து அவனை பற்றி ஒன்றும் தெரியாதவனாக தான் உட்கார்ந்துருந்தேன். இவன் கூட்டு வந்தவன் என் ஃப்ரெண்டுன்னு மட்டும்தான் சொன்னான். அவன் ஒவ்வொன்றும் ஆட ஆரம்பித்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். நல்லா கவனிங்க, ஏற்றுக்கொண்டான். அவன் மேலே ஏராளமான கேஸ் இருந்தது. நான் அவனை பார்த்து ஒன்னே ஒன்று சொன்னேன், தம்பி நீ ஒரு முருங்கை மரம், வெட்டப்பட்டுட்டேன், உன்னில் இருக்கிற எல்லாம் காஞ்ச மாதிரி தெரியுது, ஆனால் தண்ணி வந்ததுன்னா கழுத்துருவிடா. முருங்கை மரத்தை வந்து பார்த்துருக்கீங்கள, வெட்டி போட்டுங்க காஞ்ச மாதிரி தான் இருக்கும், உள்ளுக்குள்ள கொஞ்சம் ஈர பசை இருந்தாலும் போதும் தண்ணி வந்ததுன்னு நினைச்சிங்க கழுத்து. யாரோ சொல்கிறாங்க, எதுக்கு என்னைய பற்றியே பேசுகிறாரு, எல்லாம் இருக்கும்போது காஞ்ச மாதிரி தான் இருப்பீங்க, நல்ல விசுவாசியா தான் இருப்பீங்க, ஆனா கொஞ்சம் தண்ணி வந்த உடனே தளர்த்துருவீங்க. நான் மட்டும் ரசிக்கப்படாம இருந்தேன். இது வேற வசனம் என்ன நடக்கும் தெரியுமா, அகித்தோப்பேல் என்கிற ஒரு மனிதன் இருந்தான், தாவீதுக்கு ஆலோசனைக்காரனாக இருந்தான். அவனுடைய வார்த்தை தேவதூதனுடைய வார்த்தைகள் போல இருந்தது. தாவீதுக்கு தேவதூதனுடைய வார்த்தை போல இருந்தது அகித்தோப்பேலுக்கு. ஆனால் அகித்தோப்பேல் தாவீதுக்கு ஆலோசனை காரணமாக இருந்தாலும் அவனுடைய இருதயத்தில் ஆழத்தில் ஒரு பெரிய கசப்பிலே இருந்தது. எல்லாவற்றையும் வசனத்தை காட்டி பேசுவதற்கு நேரம் இல்லை, அவன் சொல்லி விட்டு போறது நேரம் இல்லை. He was a counselor. He was the prime counselor. முதன்மையான ஆலோசனைக்காரன் அகித்தோப்பேல். ஆனா இருபத்தி நாலத்துல ஒரு 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 சின்ன கசப்பாக வேர் மறைந்திருக்கிறது. ஏன் தாவீது, எல்லாம் கவனிங்க, தாவீது அகித்தோப்பேலுடைய பேத்தியாகிய பத்சேபாள் அவளை திருமணம் செய்து கொண்டதினாலே அகித்தோப்பேலுக்கு பிடிக்கவில்லை. என்னுடைய பேத்தியை விதவையாக்கி விதவையை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லி நாடகமாடுகிற ஒரு அரசனோடு நான் நிற்கிறேனே என்கிற அந்த ஒரு காயம் உள்ளே இருந்தது. குழந்தை பிறந்தது, அதுக்கு பிறகு சாலமோன் பிறந்தான், வளர்ந்தார்கள், பிள்ளைகள் பெரிதானார்கள். அகித்தோப்பேல் இப்பொழுது நல்ல ஆலோசனைக்காரன், இப்பொழுது பார்ப்பதற்கு தேவதூதனுடைய ஆலோசனை போல இருக்குது. Because he was waiting for some water to fall come.
ஒரு சின்ன நதி வந்து அவனை தொட வேண்டும், அது வரைக்கும் முளைக்கவே இல்லை. ஒரு நாள் வந்தது, அப்சலோம் என்கிற தாவீதின் குமாரன் வந்து அப்சலோமின் மூலமாக தாவீது வீட்டை விட்டு ஓடுகிற ஒரு நேரம் வந்தது. இப்பதான் தண்ணி வருது. இப்பொழுது அப்சலோமுக்கு ஆலோசனைக்காரனாக மாறி தாவீதை அழிப்பதற்கு கொல்வதற்கு திட்டத்தை தருகிறான். கவனித்துமார்கள், எத்தனை வருடங்கள் மூடி மறைக்கப்பட்டிருந்த கசப்பு, எத்தனை வருடங்கள் உள்ளே கடந்த கசப்பு, எத்தனை வருடங்கள் வெளியே தெரியாமல் இருந்த கசப்பு, ஒரு சின்ன தண்ணி வந்தபோது என்னை கேட்கிற அருமையானது உள்ள பிள்ளையே, வேதம் சொல்கிறது கசப்பான வேர் முளைத்து எழும்பி அநேக தீர்த்து கொள்வதற்கு ஏதுவாக சில தங்களுக்கு வருகிற கிருபையை போக்களித்து விட முடியும். உனக்கு வருகிற ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உனக்கு தர வேண்டிய கிருபைகளை தரவிடாதபடி இந்த கசப்பான வேர் எங்கேயாவது இருக்குமானால், ஒருவேளை இந்த தெரியாமல் மறைந்திருக்குமானால், இந்த நேரத்தில் நீ ஜெபிக்க வேண்டிய ஜபம் உண்டு, மறைவான குற்றங்களுக்கு என்னை மீங்கலாக்கும் ஆண்டவனே. இங்க யாரோ சிலர் இருக்கிறீர்கள், இதயத்தின் ஆழத்துல ஒரு கசப்பு யார் மேலையோ இருந்து கொண்டே இருக்கிறது. And you are waiting for a chance, you are waiting for a chance. I, as a servant of the Lord, tell you, come on, get rid of it. என்ன தேவன் உன்னை பார்த்துள்ளார், நீ பலம் பெறுகிறாளப்பா, நீ கனி கொடுக்கிறவனப்பா, நான் உன்னை நம்பி இருக்கிறப்பான்னு செஞ்சிடாரு. அதனால்தான் ஒரு ஏமாற்ற துணியோடு நான் சொல்ல சவித்தது போல நிலைமை மாறிவிடக் கூடாது. மிகுந்த பாரத்தோடு பகிர்ந்து கொள்வேன். The Lord, I was really having a struggle this morning. Why should I warn people in a church? என் ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட காரியங்களை நான் அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய போராட்டத்தில் மத்தியிலாக வந்து நான் உங்களோடு கூட பேசுகிறேன். சிலரோடு கூட தேவன் உன்னை எதிர்பார்த்திருக்கிற இடத்துக்கு போனால் வர முடியாதபடி தத்தளித்துக் கொண்டிருக்கிற உனக்கு ஆண்டவர் காண்பித்து விடுகிறார். Come on, take it off. Take it off. Take it off. வாழ்க்கையிலே கசப்பு வருவதற்கான ஏராளமான சந்தர்ப்பங்கள் உண்டு, ஏராளமான மக்கள் செய்த தீமைகள் உண்டு, ஏராளமானவர்கள் முதுகிலே குத்தியது உண்டு, ஏராளமானவர்களுடைய காரியங்களில். இன்றைக்கு வரைக்கும் ஊழியத்தில் திடனாய் நிற்பதற்கு காரணம், இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் என்னோடு கூட கிரியை செய்வதற்கு நான் ஒப்பிட்டுக் கொடுத்திருக்கிறது ஒரு பெரிய காரணம், ஆண்டவரே உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் வராமல் என்றுமே காத்துக்கொள்ளும். Nothing should come in between you and me, Lord. Not even a single bitterness. But chinna kasappu enude vaalkaiyil vandhuvida koodadhu endradhu naan kavanamaagi irpadharku enai adikadi aarayndhu paarpadharku enai oppukoduthen. Ondrum vandhuvida koodadhu. Adhu ulaga kavalaiyaga irukkalam, adhu aishwaryathin mayakkamaga irukkalam. Ennodu kooda irukkira arumaiyana sagodharan ennudaiya kaariyam nandhaga ariva. கனகராஜ கேட்டு பாருங்கள், இந்த கைகள் சுத்தமடைவைகள் என்பதற்கு தேவனும் சாட்சி, என்னோடு கூட இருக்கிறவனும் சாட்சி. நானும் என் மனைவியும் செய்கிற தீர்மானங்களை அவர் அறிந்திருக்கிறபடி நான் உங்கள் மைத்திர தைரியமாக சொல்கிறேன். We don't get salary from gems because I am a gem secretary. I cannot get a salary. எனக்கு சேலரி வாங்கப்படுவதற்கு தகுதி இல்லை. நான் ஜெம் செக்ரட்டரியா இருக்கிறதுனால நான் சேலரி வாங்குவதற்கு தகுதியற்றவன். என்னுடைய ஆர்கனைசேஷன்ல இருந்து என்னுடைய குடும்பத்தை நடத்துவதற்கு இந்தியாவிலே நடத்துகிற ஊழியத்திலே கொடுக்கிற அந்த பிரசங்கத்துக்கு கொடுக்கிற காணிக்கை தான் என்ற குடும்பம் நடக்க வேண்டும். ஆறு பிள்ளைகள், இன்றைக்கு ஐந்து பேர பிள்ளைகள், என்னுடைய நான்கு பிள்ளைகளும் மிஷினரி ஆகிவிட்டார்கள். திருமணமாகி என்னுடைய மருமக்கள் மிஷினரி ஆகிவிட்டார்கள். They live on missionary salary. ஆனால் கூட
இந்தியா வெளிநாட்டு இதுவரைக்கு காலம் 1980 இன்றைக்கு பல நாடு 56 நாடுகளுக்கு தேவனை எடுத்து சென்று சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கும் ஜனங்களை உற்சாகப்படுத்துவது கட்டுவது ஓய்வுபட்டார். எனக்கே கொடுத்தால் என் பிள்ளைகளுக்கே கொடுத்தாலும் தொட்டதில்லை தேவன் அறிவார். என்ன கவனிங்க, ஒன்றை நான் தொட்டதில்லை. இந்தியாவில் நான் நடத்துகிற சபையில் வருகிற காணிக்க எவ்வளவுன்னு எனக்கு தெரியாது. I don't know what is there. I never touched it. ஆனால் என்னை என் பிள்ளைகளையும் குடும்பத்தில் போஷிப்பதற்கு இந்த தேவன் நல்லவராக இருந்தார். என் பிள்ளைகளுக்கு நான் சொன்னதெல்லாம் இயேசுவை தருவேன், உனக்கு என்ன முடிந்த அளவுக்கு படிக்க வைக்க, அவ்வளவுதான். That's all. I did that. அவ்வளவுதான் செய்ய முடியும். என் மூத்த மகனை நான் படிக்க வைப்பதற்கு பெரிய உயிர் காரணம் நீங்கள் நினைக்கலாம். என் மூத்த மகனை படிக்க வைக்கிறதுக்கு 10th standard வரைக்கும் எங்க ஸ்கூல்ல படிச்சான், 12th போனான், கஷ்டப்பட்டு என் மனைவி ரெண்டு மாடு வச்சிருந்தா அந்த பாலை வெட்டி அதை படிக்க வச்சா. அவன் நான் பைலட் ஆகணும் டேடினு சொன்னான். நான் சொன்னேன், தம்பி எனக்கு அவ்வளோ பலம் இல்லைடான்னு சொன்னேன். அதனால அவனுக்கு கொஞ்சம் கோபம் வந்துச்சு. அவன் ஒரு கம்ப்யூட்டர் ஜீனியஸ், அப்பவுமே பிளஸ் டூ முடிக்கும் போதே கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பண்ணி ஒரு ஹாஸ்பிட்டல், லட்சுமி ஹாஸ்பிட்டல் ஒரு ஹாஸ்பிட்டல் மெட்ராஸில் இருந்து அந்த பணத்தை வச்சு நான் படிச்சுக்கிட்டேன், நீ ஒன்று படிக்க வைக்க வேண்டாம்னு அவன் பிஎஸ்சி படித்தான். ஸ்டடி நல்லா கவனிங்க அருமையான தேவ ஜனமே, நான் பெருமைக்காக சொல்லல உண்மையை சொல்கிறேன். இன்றைக்கும் நானே என் மனைவியும் December 31st எங்களுடைய வீட்டுக்கு செலவழிக்கிற காசில் அந்த பேங்க் பேலன்ஸ் வருமா, நான் ஜீரோ ஆக்கி விட்டு அதை மற்றவர்களுக்கு மற்ற ஊழிய ஜெம்ஸுக்கெல்லாம் மற்ற ஊழியர்களுக்கு கொடுத்து விட்டு மறுபடியும் 1st தேதியிலிருந்து விசுவாச ஓட்டத்தை ஆரம்பிப்பதற்கு கட்ட நல்லவராக இந்த தேவனுக்கு ஊழியம் செய்து கெட்டு போகலை. என் பிள்ளைகள் பட்டினியாக இல்லை, இருந்த காலங்கள் உண்டு, ஆனால் இல்லை இப்போ. மயக்கம் என்னையோ ஆட்கொள்ளவே இல்லை. என் கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக, எனக்கு தெரியும் ஆண்டவர் என்னை நம்பி இருக்கிறாரு, என்னை பலன் கொடுப்பார் என்று நம்பிதான் பீகாருக்கு அனுப்பினா, என்னை பலன் உள்ளவனாக வாழ்வான் என்று சொல்லிதான் தமிழகத்திலிருந்து என்னை தள்ளி கொண்டு போய் நிறுத்தினா. நானும் பலன் இல்லாமல் மாறிவிடக் கூடாது என்கிற கவனமாக இருப்பதற்கு இந்த உலக கவலை, இந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம் என்னை தொடாதபடி காத்துக்கொள்கிற அந்த வே உள்ளே இருந்து விடக்கூடாது என்பதில் நான் கவனமாக இருக்க இதுவரை கத்தர் உதவி செய்திருக்கிறார். பல கோடிகளின் கரங்களில் சந்தது உண்டுதான், பல கோடிகள் மூலம் பல இன்ஸ்டிடியூஷனை உருவாக்குவதற்கு தேவன் கிருபை செய்தது உண்மைதான். இதுவரைக்கு என் கரையை படாதபடி வாழ்க்கையை காத்துப்படுவதற்கு காரணம் நான் இந்த ஆவணம் என்கிற வார்த்தையை அடிக்கடி நினைவு கூறுவதுதான். God has got a great expectation on you. தேவன் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு தான் அந்த சபையில கூட்டி சேர்த்து வச்சிருக்கிறார். நீங்கள் கனி கொடுப்பீர்கள் பெரிய நோக்கத்தோடு தான் ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். உங்களுக்குள்ள கனி கொடுக்க முடியாதபடி நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தில் இருக்கிறார்கள் சொல்லிங்க. ஆண்டவரே, நீங்க என்னை எதிர்பார்க்கீங்க, நீங்க எதிர்பார்க்கிற இடத்துல நான் வாழட்டும். அவனும் என்னை குறித்து சொல்லிவிடக் கூடாது ஆண்டவரே, அவனும் கனி கொடுக்காமல் போனார் என்னை குறித்து சொல்லிவிடக் கூடாது, என்னை விட்டு சொல்லிவிடக் கூடாது, சொல்லிவிடக் கூடாது, சொல்லிவிடக் கூடாது. என்னுடைய கடைசி மகள் இப்பொழுது 5வது வகுப்பு படிக்க வந்து விட்டாள். அவளை குறித்த சிலர் என்னுடைய செய்திகளிலே கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவளுக்கு ஒரு கை கிடையாது. அவள் 2வது நாளிலே தாயினால ஒரு ஓடும் ட்ரெயினுக்கு முன்னதாக வைத்து அவளை கொல்ல வேண்டும் என்று தாய் பெற்ற தாய் அவளை வைத்திருந்தாள். ட்ரெயின் லேட்டாக வந்ததுனால அதுல இருந்து கீழே வந்து விழுந்து விட்டாள். ட்ரெயின் போய்விட்டது, தாய் போய்விட்டாள். கீழே விழுந்து கிடந்த 2 நாள் பிள்ளையை நாய் சாப்பிட ஆரம்பித்தது. அவருடைய ஒரு கையை முழுவதும் சாப்பிட்டு விட்டது. இன்னொரு காலை இன்னொரு நாய் சவைத்துக் கொண்டிருந்தது. இதை பார்த்த 7 மணி அவளை டவலில் சுற்றி சசராம் என்று சொல்கிற டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ் மீரா குமாரன் லோக்சபா ஸ்பீக்கருடைய கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற அங்க போனா
டாக்டர்கள் நர்ஸ்ங்கள ரெண்டு நாள் பிழைக்கும் போது சாப்பாடு கொடுக்கவில்லை, ஒரு மருந்தும் கொடுக்கவில்லை. அது யாரும் என் மனைவி கொண்டு போய் எங்களுடைய ஆஸ்பத்திரியில கொண்டு வந்து இங்கே அப்பீட் பண்ணினோம். அவளுக்கு ஒரு கை இல்லை. நல்லா கவனி, நான் வீட்டில் என் மனைவி எனக்கு ஃபோன் பண்ணினாள். அதை அம்பீட் பண்ணும்போது காலர் போன் நீட்டி கொண்டிருந்தது, அதை மூடுவதற்கு சதையில்லை. என் மனைவி மற்றவர்கள் சென்று ஜெபித்ததினால் கத்திருந்தார் சதையை மூட வைத்தார். ஒரே வாரத்தில் 5 விராட்களை பார்த்த அவள் என்னுடைய படுக்கையில் கிடக்கப்பட்டிருந்தாள். நான் வெளியே ஊழியத்துக்கு போய்விட்டு ஒரு வாரம் கழித்து வந்து அந்த பிள்ளையை பார்த்து ஒரு சிறகு இல்லாத அந்த பறவையை நான் எடுத்து என் மகளாக ஏற்றுக்கொண்டேன். அவள் 4 வயதாக இருக்கும்போது முதல் நாள் ஸ்கூலுக்கு போகிறாள். முதல் நாள் ஸ்கூல் போறாள். சாயங்காலம் ஒரு பிள்ளையை கூட்டிட்டு வந்தா, சாயங்காலம் ஒரு பிள்ளையை கூட்டு வந்தா. நான் கேட்டேன், ஷேரன் ஹவுஸ் ஸ்கூல்மா, எப்படி இருந்த ஸ்கூல் டாடி? அதை பதில் சொல்றேன், இவளுக்கு இயேசு சொல்லுங்க. எனக்கு வழங்கல, இவளுக்கு இயேசு சொல்லுங்களா? என்னம்மா சொல்ற, என்ன சொன்னா தெரியுமா? சரி, நான் போன உடனே இவன் கேட்டேன், உனக்கு எதுக்கு நீ ஒரு கையில் நிறுத்து? நான் சொன்ன ஒவ்வொரு சாப்பிட்டு நம்ம அம்மா இல்லையா, அதெல்லாம் பிறகு எனக்கு நல்ல அம்மா அப்பா ஏசப்பா தந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன டாடி. இவன் உடனே இவ்வளோ அண்ணா ஆரம்பிச்சுட்டான். அவன் சொன்னான், எங்கள் அம்மாவும் 4 மாதத்துக்கு செத்து போனாங்க, எங்கள் அப்பா இன்னொரு கல்யாணம் கட்டிட்டாரு, அங்கே வந்த அம்மா என்ன அடிக்கிறாங்க, ஒரு எனக்கு புது அம்மா அப்பா கிடைப்பாங்க, உங்கள் அப்பா குடும்பத்த ஏசி எனக்கு ஒன்று சொல்லிட்டாங்க கூட்டு. கஷ்டத்தை தேவனுக்காக உபயோகப்படுத்துவதற்காக எத்தனை வாரங்களாக ஆராதனையில பங்கு வருகிறீர்கள்? தேவன்களை குறித்து பெரிய எதிர்பார்த்து வைத்திருக்கிறார். பலன் கொடுப்பாக பலன் கொடுப்பார்கள், இவர்கள் பலன் கொடுப்பார்கள் என்று உங்களை குறித்து ஒரு பெரிய நோக்கம் வைத்திருக்கிறாரே. என்ன பலன் ஆண்டவருக்காக கொடுத்தீர்கள்? உங்களுக்கு வார வாரம் வசனத்தை கொடுக்கிறதுக்கு ஆட்களை வைத்திருக்கிறார், உங்கள் மேல விதைத்துக் கொண்டே இருக்கிறார். என்ன பலனை ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருப்பார் என்பதை நீங்கள் யோசித்திருக்கிறீர்களா? போனார் என்று ஆண்டவர் ஏங்க கூடாதம்மா, ஏங்க கூடாது. ஒரு கை இல்லாத குழந்தை முதல் நாளிலேயே ஸ்கூல்ல இருந்து ஒரு பிள்ளையை கூட்டி கொண்டு வந்து இயேசு சொல்லுங்கப்பா, இவளுக்கு இயேசு சொல்லுங்கன்னு சொல்ல முடியுமா? என் மகள் தனியாக உட்கார்ந்து சில நேரங்களில் பாடல் பாடும்போது நான் கேட்டிருக்கிறேன். அந்த பாடல் எனக்கு மிகவும் பிடித்தமாக இருந்தால அவள் பாடும், வெறுமையான பாத்திரம்
நீ பலன் கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்கிற ஒரு பெரிய ரகசியத்தை ஆண்டவனோடு கூட விரும்புகிற ஆவனும் நான் எதிர்பார்த்தப்பா. அவனை விசுவாசத்தை கொண்டது காரணம் நீ பலன் கொடுப்பேன்னா மற்றவங்க எத்தனையோ பேர் பல லட்சங்களை தேய்ச்சி செலவழிச்சு வர முடியாம தவிச்சுட்டு இருக்காங்க. அவன் நீ கொண்டு வந்ததுக்கு நோக்கம் நீ பலன் கொடுப்பா, எனக்கு பலன் கொடுப்பா என்று. What you have done? Biggest question. You are unable to do because of certain things hiding in your hearts. உங்களுடைய ஆயுதத்தின் ஆழத்தில் உலகத்தின் காவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் உன்னை கொண்டு உன்னை கனி கொடுக்காதபடி கசப்பின் வேர்கள் மறைந்து இருக்கிறது. கொஞ்சம் நல்லா தண்ணி வந்த உடனே அதுதான் முளைச்சிச்சு. உன்னை இருந்துட்டு நோக்கம் கெட்டு போயிடுச்சு. கண்ணீரோடு கூட சொல்கிறேன், கண்ணீரோடு கூட சொல்கிறேன், விலைக்கு போக வேண்டியது அங்க விழலுக்கு போய்விட்டது, அந்த வேர்களுக்கு மறைந்திருக்க வேர்களுக்கு போய்விட்டது. அது உன்னை கனியற்றவனாக மாற்றிவிட்ட அப்படின்னால ஆண்டவர் ஒரு பெரிய ஏமாற்றத்தை பார்த்து கொண்டு நிற்கிறாரோ? We always careful how I feel, but we don't care, we are not careful to know how he feels. நான் ஆண்டவர் இடத்துல என்ன நன்மை பெற்றுக் கொள்வேன், எனக்கு எப்படி ஃபீலிங் இருக்கிறவங்களாம் அதிக கவனம் செலுத்துகிறோம். ஆண்டவர் என்ன ஃபீல் பண்றாருன்னு சொல்லி நீங்களும் நானும் கொஞ்சமாக யோசித்து பார்ப்பது இருக்குமானா? இருக்குமானா? நான் சாதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழவே மாட்டேன், வாழவே மாட்டேன், வாழவே மாட்டேன். என் சுவிஸ் நண்பருக்கு கேன்சர் வந்து விட்டது. பெரிய பணக்காரர், என்ன எப்படிப்பட்ட பெரிய பணக்காரர் தெரியுமா? 25,000 ஏக்கர் நியூசிலாந்து வைத்திருக்கிறார். நியூசிலாந்து ஒரு மனுஷன் 25,000 ஏக்கர் வச்சிருக்கான், பெரிய ஆளு. He became as citizen of New Zealand. New Zealand citizen ஆயிட்டார். இவர் இவ்வளவு பெரிய நிலத்தை வாங்கி வச்சிருக்கிறார். அவர் மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு போனாரு, கேன்சர் வச்சிருக்காங்க. I felt bad. He was a very godly man, simple man. Romba nalla manushan, romba simple man. Nan jebithukku vandutten. Naal maadhangala cancer pona edam theriyam poiduchu. Nan kettan, "Hey, how, what happened? What kind of treatment you had?" He said, "Jabakman, not because of treatment. But அந்த வியாதி அந்த ஆண்டோர் பக்கத்தில் இருந்துச்சு, எனக்குள்ள சின்ன சின்ன வேர்லாம் இருந்துச்சு, என்னோட கேன்சர் சரியா போச்சு. என்னோட மறைந்து இருந்த சின்ன சின்ன வேர் இருந்தது." அவர் தன்னுடைய சம்பாத்தியத்தில் 90% ஆண்டோர் கொடுக்குறவர், 90% தன்னுடைய சம்பாத்தியத்தை ஆண்டோர் கொடுத்துருக்கார். நினைக்கும் முழுவதும் அன்னைய ஊழியர்களுக்கு அந்த மனுஷன் சொல்கிறாரு, சின்ன சின்ன வேர் இருந்துச்சு, அதுதான் ஆண்டோடத்தில் போகிறவனை காட்டி கொடுத்தாரு, அதை பிரித்து போட்டேன், கேன்சர். மறுபடியும் போன ஜூன் மாதம் போயிருந்தேன் அவரை பார்க்கறதுக்கு. எனக்கே ஆச்சரியம், அவர் ஹெல்த்தி, வெரி வைப்ரண்ட், வெரி பிஸி, இஸ் டூயிங் 3 times பிகர் ஒர்க் தேன் த எர்லியர் ஒர்க். எனக்கே ஆச்சரியம் தான். என்ன ஆண்டவரே, என்ன இவ்வளோ நல்லவர் ஆண்டவரே. நான் கேட்டேன், What was your commitment?
என்ன சொன்னார் தெரியுமா? ஐ ஹவ் டிசைடட் டு கிவ் 100% ஆல், நாட் ஈவன் 10% ஃபார் மீ. ஐ ஒர்க் ஹார்ட், ஒர்க் ஹார்ட், ஒர்க் ஹார்ட் ஃபார் ஹிஸ் கிங்டம். என்னால் நம்ப முடியல. ஐ கேன் பிலீவ் தட், ஐ கேன் பிலீவ் தட். ஒரு பெரிய ஐஸ்வர்யமான ஐஸ்வர்யம் மடைக்கப்பட முடியல, மடைக்கப்பட முடியல. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஜெபம், ஐ அண்டர்ஸ்டுட் த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் த லார்ட் இன் மை லைஃப். தட்ஸ் ஆல். தேவன் எதிர்பார்க்கிறது என்ன இருக்கிறத கண்டுபிடிச்சு என்ன கேட்கிறாங்க அப்படின்னு. போய் வீட்டுல போய் தனியா உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் நான் படத்துல ஏராளமான எதிர்பார்க்கிறேன். நல்ல வேலை எதிர்பார்க்கிறேன், நல்ல காரியங்கள் எதிர்பார்க்கிறேன், உயர்வு எதிர்பார்க்கிறேன், பெரிய காரியங்கள் எதிர்பார்க்கிறேன். What do you expect from me? நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க ஆண்டவரே? நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? ஒரு சின்ன கேள்வி கேட்டுட்டு 5 நிமிஷம் அமைதியா இருந்த கதை காட்டுவாங்க. அவர் எதிர்பார்த்து வாழ்ந்துட்டா அப்படிப்பட்ட எதிர்பார்த்து உள்ளா வாழ்ந்துடா. I tell you, God is well pleased with you. You are a Nesa Kumara. 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 If my visit to this church will help you in that, I would be the happiest man. In my visit, you will be the happiest man. I will be the happiest man. எங்கள் காரியத்துக்கு தட்டி விடுமானால் என்னை போல சந்தோஷமானவர்கள் இந்த உலகத்தில் இருக்கவே மாட்டாங்க. ஒரு சின்ன அம்மாவை குறித்து நான் சொல்றேன். 17 வயசுல 3 குட்டி பிள்ளைகள், 4 பிள்ளைங்க அல்லது மூத்த பிள்ளை, 17 வயசுல அம்மா அப்பா திடீர்னு விடுதலையாக இருந்தாங்க. ஊர்ல யாருமே ஏற்றுக்கொள்ளாததுனால அந்த பொண்ணு 3 பிள்ளைகளையும் கூட்டிட்டு சென்னை வந்தாங்க. சென்னையில எங்க போறதுன்னு தெரியல. ரயில்வே பிளாட்ஃபார்ம்ல உட்காந்து திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருந்தேன். அது ஒரு மனுஷன் பார்த்து, ஏமா எங்கேயும் போகணுமா? ஐயா போறதுக்கு இடம் இல்லை. என்னமா ஆச்சு? அப்பா அம்மா இல்லை, நாங்கள் இப்போ படைக்கணும்னு சொல்லி சென்னை வந்துட்டோம். அந்த மனுஷன் வீட்டுக்கு கூட்டு போய் சாப்பாடு கொடுத்து ஒரு வீட்டை வாடகை எடுத்து இந்த பிள்ளைங்களை வச்சு அந்த 17 வயசு பிள்ளைக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்து அவங்கள ஆதரிச்சு அன்பு காட்டின அந்த மனுஷன் ஆல்ரெடி திருமணமானவர், கொஞ்சம் வயசானவர். இவருடைய அன்பின் பெருக்க தெரிவித்தோ தன்னை அறியாமலேயே இந்த பெண் அவருக்கு தன்னை ஒப்பு கொடுக்க முடியாத ஒரு சேர நேரம் வந்தது. வாழ்க்கை கெட்டு போச்சு. தம்பிமா தங்கை இவங்க வாழ்க்கைக்காக என் வாழ்க்கை போனான்னு சொல்லி நொறுக்கப்பட்ட அந்த மகள் அவளுக்கு ஒரு 2ம் தர ஒரு ஸ்டெப்னியாக இருந்து வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்து இவங்களெல்லாம் கலையிட்டான். தம்பிமா கவனிக்கலை, தங்கை கவனிக்கலை, தனியாக மரமானா வயசாயிடுச்சு. அந்த மனுஷன் சாகும் முன்னால கையை பிடிச்சி, நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன், நான் உன்னை கவனிக்க முடியல, எனக்கு ஒரு சின்ன நிலம் இருக்குது, அந்த நிலத்துல ஒரு சின்ன வீடு கட்டியிருக்கேன், அதை மட்டும் அவன் பேர் கழிக்கணும், என் மனைவி தெரிஞ்ச நான் இங்கே கொண்டு வரட்டுமே, நான் சரித்து இருக்கேன்னு சொல்லிட்டு அதை எழுதி. அந்த சகோதரி என்னுடைய கூட்டங்கள்ல வந்தாங்க, எனக்கு தெரியாது. மறந்தவங்கள அது ரொம்ப தொற்று இருக்குது. ஆண்டவர் நான் ஒண்ணுமே செய்யல, என் குடும்பத்துக்காக செஞ்சேன், குடும்பத்துக்காரங்களாம் ஏமாத்திட்டாங்க. தம்பியை மாத்தியாச்சு, தங்கச்சியை மாத்தியாச்சு, நான் நம்பினவரும் போயிட்டாரு, நான் ஒரு வாழ முடியாமலே போயிட்டேன். 17 வயசுல ஆண்டவர் அழித்த பிள்ளைதான். அந்த வீட்டுல அழும்போது ஆண்டவர் காட்டியிருக்காரு, இப்பவும் நீ எனக்கு பலன் கொடுக்க முடியும், இப்பவும் நீ எனக்கு பலன் கொடுக்க முடியும். எப்படி ஆண்டவர் என்ன ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, இருக்கிறதுக்கு ஒரு வீடு இருக்க அவ்வளவுதான், சின்ன நல்லா இருக்குது. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, 20க்கு 10 அடி இருக்கிற நிலத்துல நீ போய் பூக்களுடைய விதை வாங்கி போட்டு அதுல பூ வளர்த்து எனக்கு காசு கொடு. அந்த அம்மா போய் விதையை வாங்கி 20 அடிக்கு 10 அடி தான் நிலம் வீட்டுக்கு முன்னால, அதை கொத்தி அதில் பூ போட்டு அதை வெட்டி ஒரு நாளை நீ வந்து பார்க்க வந்து ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து
பிரதர் உங்க பிரசங்க நீ மாத்திருச்சு. நான் உலகத்துக்கு பலன் கொடுத்து ஏமாற்றப்பட்டுட்டேன், உலகத்தை வாழ வைக்கணும்னு நினைச்சு ஏமாந்துட்டேன். நம்ம ஆண்டவருக்கு பலன் கொடுக்கணும் எதாச்சுங்க. கண்ணீர் ஒரு வாங்கி கொண்டு போய் ஒரு வில்லேஜில் மூணு நாள் கூட்டம் நடத்தணும்னு ஒரு சபை இருக்குது. நல்லா கவனிங்க, இதை அறிஞ்ச அந்த அம்மா சொல்லிச்சு. நீங்கள் தான் இன்னொரு உண்மையான உழைக்காருங்க. என்ன நான் செய்யாத அந்த படையை வேலை செஞ்சு நீங்கள் ஒரு சர்ச்சி உண்டாகிறதுக்கு நீங்கள் காரணமாயிட்டீங்க. மூணு நாள் கூட்டத்தில் ஜனங்கள் ரசிக்கப்பட்டாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானும் சத்ருவம் போல இருக்குது. I'm so weak. That patron, that alone in the video, only that. Now what should I have done? And the lami say, when I'm going to be able to do it, I'm going to be able to do it. I'm going to be able to do it. I'm going to be able to do it. If you look at my mother, she's so thin. ரொம்ப மெலிஞ்ச நடக்கவும் பலனில்லாத தாய். ஒன்று மட்டும் தெரியும், என் வாழ்க்கையை மற்றவர்களுக்காக செலவழித்து ஓடாக்கி ஓடாக்கி புரிஞ்சு போதும். எது நேரத்தில் நான் அவருக்கு பலன் தரணும்னு சொல்லி வாழ்ந்தேன். என்னை கேட்கிறவர்கள், you may not have much, but you can still be fruitful. பெரிய சக்தி இருக்கணும், பெரிய பலம் இருக்கணும், நான் அப்பதான் ஆண்டவர் பலம் கொடுக்கணும் நினைக்காதீங்க. You can be fruitful. ஆண்டவர் ஆவரும் ஆவரும் பலம் பெறும். அத சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, நல்ல நடத்துக்காரர், நல்ல வந்து மூன்றா பிரிக்கிறார், ஒன்னு 30, இன்னொன்னு 60, இன்னொன்னு ஏக்கத்தோடு நிற்கிறார். உங்களுக்கு பெரிய நோக்கம் இருக்கிற ஆண்டவர் பெரிய ஏக்கத்தோடு நிற்கிறதை நீங்க பார்க்கிறீங்களா? அப்படிப்பட்ட கண்கள் உங்களுக்கு கிடைக்குமா? நலமா இருக்கும். கர்த்தர் தரிசித்தேன்னு சொல்லி போறீங்க. நீங்க சாதாரணமாக ஆனா இங்க நிறுத்தல. நான் சொன்ன இது நிலத்தை கட்டி பேசினது. ஆனா அடுத்தால ஆண்டவர் என்ன செய்யறாரு பாருங்க, வாசிக்கலாம். இவருக்கு ஆலோசனை சொல்றாரு. இப்ப என்ன சொல்றாரு? பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த. இப்போ நலமா காட்டல உங்களையும் என்னையும் நல்ல மனுஷன் சொல்ற மாத்திரம் அல்ல, நல்ல விதையை விதைத்த மனுஷனா பார்க்கிறார். God wants to put you in the higher realm. உங்களை அடுத்த படிக்கு கொண்டு வர விரும்புகிறார். நீங்கள் வாங்குகிற நிலமாக, வாங்கி கொண்டே இருக்கிற நிலமாக அல்ல. விதைக்கிறதை வாங்குகிற, ஊற்றுகிற தண்ணீரை வாங்குகிற, போடுகிற உரத்தை வாங்குகிற, வாங்குகிற 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 நிலமாக மாத்திரமல்ல, மாறாக நீங்களே விதைக்கிறவர்களாக மாறிவிட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கவனிங்க, நம்மளை பற்றி எவ்வளவு பெரிய திட்டம் வச்சிருக்காரு வேதம் சொல்லி இருக்கிறீங்க. இதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஏதோ திருப்பதி போனா கொட்டை கொட்டை எனக்கு அந்த சாமி இது கொடுக்கணுங்கிற மாதிரி நம்மளும் கோயிலுக்கு வந்து ஏதாவது காணிக்க போட்டு அவங்க கிடைக்கும் நினைச்சிட்டு இருக்கோம். நம்மளை அப்படி பழக்க வைக்கிற அநேக ஊழியர்கள் உண்டு. அதை விட்டு விடுங்கள். தேவனை குறித்து உங்களுக்கு ஒரு பெரிய நோக்கம் வச்சிருக்கலாம். I cannot stop as a receiver, but I must be a sower too. நான் விதைக்கிறவனாக மாற வேண்டும். என்ன கிடைக்கும் தெரியாது, என்ன நடக்கும் தெரியாது, ஆனா விதைக்கிறதுக்கு அப்புறம் உங்களுக்கு கிருபத்தை வர. நானும் என்னோட கூட ஒரு இருக்கிற ஒரு கலிகம் போன மார்ச் மாசத்துல அமெரிக்காவுக்கு போறதுக்கு நாங்க ரெண்டு பேரும் போக வேண்டியிருந்தது. வாரணாசில இருந்து டெல்லிக்கு போனோம், டெல்லியில இருந்து அவர் அமெரிக்கா போனோம், நான் யூரோப்புக்கு போயிட்டு அமெரிக்கா போனோம் கூட்டங்கள் இருந்ததுனால. அப்போ வாரணாசில நாங்க ஏறும்போது நான் விண்டோ சீட்டு, அவருக்கு அடுத்த சீட்டு, அதுக்கு அடுத்தால ஒரு முஸ்லீம் பெண்ணு மேல இருந்து கீழே வரைக்கும் மூடியிருக்கிறா. அவளுக்கு சீட்ஸ் அந்த உட்கார்ந்த உடனே எங்க போறீங்க கேட்டாரு. சவுதி அரேபியா போறேன்.
சவுதி அரேபியா போறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே பேச ஆரம்பிச்சார். அப்ப வச்சா நான் காலேஜ் ஸ்டூடெண்ட், நான் எம்எஸ்சி படிக்கிறேன், என் புருஷன் தமாம்ல இருக்காரு, அவரை பார்க்க போறேன், லீவு அதனால போறேன் அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சாரு. அவன் பேச ஆரம்பிச்சோடனே நான் இந்த பக்கத்துல இருந்தனால கொஞ்சம் கொஞ்சம் காது கொடுத்து கேட்டுருக்கேன், நீங்க அங்க போன உடனே உங்களுக்கு ரொம்ப தனிமையா இருக்கும், ஏன்னா அங்க எல்லாம் வேலை வேலைன்னு ஓடிவாங்க, நீங்க வீட்டுல தனியா தான் இருக்கும், அப்ப தனிமையா இருக்கும் போது என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டார். அவன் சொன்னா அதான் எனக்கு போட்டி எழுதி கொள்ளுது. இவர் எப்பவும் ஒரு நியூ டெஸ்ட்மெண்ட் வச்சிருப்பாரு, ரெண்டு மூணு நியூ டெஸ்ட்மெண்ட் வச்சிருப்பேன், ஒரு கிரியா நியூ டெஸ்ட்மெண்ட் எடுத்து நீ தனிமையா இருக்கும் போது இவை வாசிங்க எழுதியிருப்பாங்க, அதை காட்டி நீங்க இதை வாசிக்கணும், இது எங்க இருக்குன்னு பைபிள திரும்பி இங்க இருக்குன்னு காட்டினோடனே, அது பிறகு கவலையா இருந்தனா இதை வாசிங்க அப்படின்னு போடுறது. அந்த பக்கத்தை விட்டோன்னே அவளுக்கு முகத்தை பார்க்கணும், முஸ்லீம் போடணும், காலேஜ் ஸ்டூடெண்ட், Never heard the gospel. இது நீங்கள் திரும்ப எடுத்துருவீங்களா எனக்கு தருவீங்களான்னு கேட்டான். உடனே அவர் சொன்னார், இது நீங்களே வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவ வாங்கி அதை தன்னுடைய ஹேண்ட் பேக்ல வச்ச பக்தியை பார்க்கணும், அதை பத்திரமா உள்ள வச்சு ஒரு முஸ்லீம் கண்ட்ரிக்கு ஒரு முஸ்லீம் பைபிளை தூக்கி போறாங்க. கவனிங்க, எது செய்யுமோ அந்த உதாரணம் சொல்றேன். நீங்க இந்த ஊர்ல இருக்கீங்க, உங்களை கொண்டுதான் அந்த ஊர்ல ஆரம்பிக்க முடியும், உங்களை கொண்டுதான் ஆண்டவர் தொட முடியும், உங்களை கொண்டுதான் தேவன் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய முடியும். இந்த நாள் தேவனை அறிகிறதுக்கு கர்த்தர் அதுக்காகத்தான் உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. இங்க இருந்து கொண்டு போய் அங்க சொத்து வாங்கறது பெருசு இல்லை, வாங்குங்க, அதை காட்டிலும் போறதுனால அங்க சேர்த்து போங்க. How many qualities are going to be touched by you? I don't know. அதே ட்ரிப்ல நாங்க புளோரிடால இறங்கணும் ரெண்டு பேரும், கொஞ்சம் புஸ்தகத்தெல்லாம் இருந்தனால கொஞ்சம் லக்கேஜ் ஜாஸ்தி இருந்தது. அப்போ ஒரு பிளாக் மேன் போர்ட்டர் புளோரிடால வந்து அப்படி வந்து Can I help you அப்படின்னா நாங்கள் பார்த்தோம், சரி இவனுக்கு எங்கள்கிட்ட லக்கேஜ் இருந்தாலும் ஒரு சின்ன வண்டி பண்ணனா, வண்டியில் எடுத்து வச்சான், எடுத்து வச்சு வெளியே பண்ணனா. எங்கள் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணார், என்ன ஃபோன் பண்ணார் தெரியுமா, நான் வர்றது 10 நிமிஷம் ஆகும், நீங்கள் வெளியே நில்லுங்கனாரு. சரி நிட்டு நீங்கள் நிற்கிறோம். அப்போ இவன்கிட்ட சொன்னார், நாங்கள் சொன்னோம் நீ வேணா லக்கேஜை இறக்கி வச்சுட்டு போயிருப்பா, லக்கேஜை இறக்கி வச்சுட்டு போயிருக்கு கொஞ்சம் தான், ஒன்று நான் உங்கள் காரை வச்சு தான் போனோம், இன்னொன்று நாங்கள் சொன்னோம் நாங்கள் பாருங்க பிடிக்கிறோம். அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது, இன்னொரு கஸ்டமர் ஒன்று கஸ்டமர் போனோடனே அவன் போகும்போது மறுபடியும் இவர் இன்னொரு நியூ டெஸ்ட்மெண்ட் கொடுத்தாரு. என்ன நியூ டெஸ்ட்மெண்ட் மேலே என்ன எழுதியிருக்குன்னு பார்த்துருக்கீங்களா, என்ன எழுதியிருக்குன்னு தெரியுமா, உங்களுக்கு தெரியும் எனக்கு இப்படி நியூ டெஸ்ட்மெண்ட் ப்ராவர்ஸும் சேர்த்து போட்டுருப்பாங்க, ப்ராவர்ஸும் சேர்த்து போட்டிருப்பாங்க, நியூ டெஸ்ட்மெண்ட் அண்ட் ப்ராவர்ஸ் அப்படின்னு போடுறாரு. பாருங்க அவன் படிச்சுட்டு அவன் கையில கொடுத்த உடனே ஒரு பிளாக் மேன், 7 வருஷமா தேடிட்டு இருந்தேன், ஏன்னா யாரு 7 வருஷம் தான் சொன்னாங்க, நீ ப்ராவர்ஸ் படிச்சா வாய்ஸ் மேன் ஆயிடுவோம் யாரும் சொன்னாங்க. ஃப்ளோரிடால 1 கிலோமீட்டர்ல 2 சர்ச் இருக்கும், மெகா சர்ச்சஸ். அங்க இயேசு சொல்ற காலில் இந்த நியூ டெஸ்ட்மெண்ட் கொடுக்கறதுக்கு இந்தியாவிலிருந்து எங்களை கொண்டு போய் அவனை ஞானவான ஆகிறது பயங்கர சந்தோஷம் குடிக்கலாம். ஐ மை ப்ரீ வாய்ஸ் அப்படின்னு எங்கிற ஒரு உலகத்தில் இருக்கீங்க ஐயா, எங்கிற உலகத்தில் இருக்கீங்க, யூ கேன் பி த ட்ரூ, நீங்கள் தான் விதைக்கிறவங்க. கத்திரிங்க மாற்றணும் சொல்கிறோம் மாற்றம் அல்லது சொல்ல மாற்றம் வெறும் நேரமாகவே இருந்து வாங்கு விதைய வாங்கு உரத்தை வாங்கு கையை வாங்குறதெல்லாம் நிறுத்திட்டு இருக்கேன். நான் இப்போ கொடுக்குறவனா மாற்றுறதுக்கு கேவை நம்ம அழைக்கிறான் சொல்லி முடிக்க விரும்புறேன். அதோடு தேவன் வசனம் நிறுத்தல, இவ வாசிக்கலாம் 37 நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன், நிலம் உலகம், நீங்க யாரு, நீங்க ராஜ்யத்தை புத்திர, நீங்க உங்களுக்கு என்ன பேரு, என்ன பேரு, பக்கத்தில் உங்களை பார்த்துங்க, நீங்கள் தான் நல்ல விதை, நீங்கள் தான் நல்ல விதை, நீங்கள் தான் மனுஷகுமாரன் கையில் இருக்கிறீங்க, யார் கையில் இருக்கீங்க, மனுஷகுமாரன் கையில் இருக்கிற நல்ல விதை நீங்கள் தான் பார்த்து சொல்லிட்டீங்களா,
பகல இன்னொரு பாத்துங்க செத்தால் ஒழிய நல்ல வேதரும் எல்லாரும் நல்ல சாகுங்க நீங்க செத்தால் ஒழிய God wants to transform you from this stage to that stage, that stage to that stage. அழகான ஒரு பாட்டு பாடுங்க, அழகான அற்புத அழகான பாட்டு பாடி பண்ணுங்க. ஏராளமா பெறுவீங்க, ஏராளமா பெறுவீங்க. பெருக்கத்துக்கு முதல் வேலைய சாவு தான். நீங்க பங்கு பெரிய வேணும்னு எல்லை கடந்து பெருக வேண்டும் என்று வாங்கிக்கிறேன். நட்சத்திரங்களை போல பெருக வேண்டும் என்று வாங்கிக்கிறேன். ஆனா அதுக்கான நீங்கதான். நீங்க என்னைக்கு விதை ஆகுறீங்களோ, நிலமா இல்லாம விதைக்கிறவனா இல்லாம அடுத்த ஸ்டேஜுக்கு என்னைக்கு விதை ஆகிறீங்களோ அன்னைக்கு நீங்க பெருகிதான். Bring you to your emotional stage. உங்களை ஒரு பெரிய எமோஷனல் ஸ்டேஜ் கொண்டு வராம, ஒரு சாதாரணமா ஆண்டவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற நோக்கத்துல இந்த எட்டு படிகள்ல எந்த படியில நிக்கிறீங்கன்னு பாத்துங்க. முதல் படியிலே நிக்கிறேனா கொஞ்சம் கொத்துல கிடங்குங்க. ரெண்டாவது படியில நிக்கிறீங்களா இன்னும் கொஞ்சம் ஆழமா கொத்துல கிடங்குங்க. மூணாவது படியில நிக்கிறேனா மறைஞ்சு இருக்கிறதெல்லாம் தூக்கி தரப்படுறீங்க. நாலாவது படியில நிக்கிறேன்னா 30 கறி கொடுக்குறேன்னா அடுத்த அடிக்கு வந்துருங்க. 60 கனி கொடுக்குறேன்னா அடுத்த அடிக்கு வந்துருங்க. கனி கொடுத்து மாத்திரம் அதுல மாத்திரம் இல்ல, என்னைய அந்த விதைக்கிறவனாக மாற்ற விரும்புகிறார் என்று சொல்லிவிடுறேன்னா அந்த அடிக்கு வந்துருங்க. அதையும் தாண்டி அந்த ஒரு நானே விதையாக மாறுவேன், இதை மாற்றுவேன், என் உங்க சித்தம் போல மாற்றணும், உங்களுடைய சித்தம் போல மாற்றணும் சொல்லி ஒரு ஒப்புக்கொடுத்தல் கொடுத்தான். இந்த பேசணும் நம்முடைய தாய் பேசணும். ஒரு தடையும் இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா சகோதரிகளை சகோதரர்களை எல்லா சுத்தமும் நீங்க சுத்திகரித்து
அவர்கள் தேசத்திற்கும் தேசங்களுக்கும் ஆசீர்வாதமாக மாறுவதற்கு ஆண்டவரே இவர்களை தேவ ஊழிய காரணங்க தைரியத்தை ஆசீர்வத்து நான் சபிக்கிறேன். இவர்கள் பெருகுவதற்கு, இவர்கள் வளர்வதற்கு, இவர்கள் மாறுவதற்கு இந்த தடைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆத்திரமாக்குகிறேன். இவர்கள் மூலம் பெரிய காரியங்களை செய்யும்படியாக இந்த நாளில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகள் எல்லாவற்றையும் நீ காண்பித்து கொடுத்திருக்கீங்க. அவைகளோடு அல்ல, அவைகளிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக, விடுதலை பெற்றவர்களாக, விடுவிக்கப்பட்டவர்களாக, அநேகரை விடுதலை ஆக்குகிற மக்களாக கடந்து செல்ல கிருபை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் ஜெபத்தை கேட்கிறோம் நல்ல பிதாவே. Amen.